ஸோ நேற்றே சொன்ன மாதிரி அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஒருத்தர் வந்து இங்கே ஜாயின் பண்ணி உங்களுக்கு க்வெஷ்சன் கேட்க போகிறார். அந்த க்வெஷ்சன் எல்லாமே ஈஸியான க்வெஷ்சன்ஸ் தான். அது ஆல்ரெடி இசை 24/7 நாங்கள் கேட்ட க்வெஷ்சன்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு க்வெஷ்சனுக்கான ஆன்சர் மட்டும் நீங்கள் வந்து உங்களோட பேப்பர் பென் பேட் இருக்கு இல்லையா, அதில் எழுதி வச்சுக்க போகிறீங்க வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்றத. ஸோ நீங்கள் எங்ககிட்ட சொல்ல வேண்டாம், அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த ஆன்சர் எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் பின்னாடி சொல்லுவோம். அந்த ஆன்சரில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு யார் வாய்ஸ், அதாவது நாங்கள் ஒரு பாட்டு இங்கே ப்ளே பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அது நீங்கள் என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது பாடினது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க பாடினா இன்னொரு பாட்டு நீங்கள் பாடணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்திருக்கிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாணியம்மாவும் டிஎம்எஸ் அவர்களும் பாடின ஒரு பாட்டு வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அது என்ன பாட்டு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எஸ் நாங்கள் மிடில்லேருந்து ப்ளே பண்ணுவோம். அது என்ன பாட்டுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் யார் பாடியிருக்கான்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவங்க வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ டிஎம்எஸ் ஜானகி அம்மான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க பாடின வேறு ஏதாவது ஒரு பாட்டு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின இன்னொரு பாட்டை நீங்கள் எங்களுக்காக பாடணும். ஸோ அப்படி கரெக்டாக பாடும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு அது சான்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டல் 9 பாட்டு. ஸோ உங்கள் டீமில் தான் ஆட் ஆகும். ஸோ மொத்தமாக உங்கள் டீமில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இப்போ டோட்டலாக உங்கள் டீம் 600 ஜெயிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபைனல் வரைக்கும் உங்கள் டீமில் நீங்கள் செப்பரேட்டாக வந்திருக்கீங்கன்னா அந்த 600 உங்களுக்கு வரும். வின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த மெயின் ப்ரைஸ் கிடைக்கும். வின் பண்ணாத எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அதனால் வின் பண்ணாத எல்லாருக்குமே ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது ரவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 நொடி 15 பிடி, அதாவது உங்களை வந்து இப்போ ஏ டீம்னா ஏ டீமுக்கும் பி டீமுக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும். நாங்கள் ஒரு க்வெஷ்சன் கேட்போம். ஸோ அந்த க்வெஷ்சனுக்கு 15 ஆன்சர்ஸ் நீங்கள் சொல்லணும். 60 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் சொல்லணும். ஸோ 15 ஆன்சர்ஸ் வந்து இப்போ டீம் ஏ இருக்குன்னா அவங்க வந்து டீம் பி இருக்காங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு 7 சொல்கிறேன், என்னால் 7 சொல்ல முடியும்னாங்கன்னா நீங்கள் 8 சொல்லலாம். ஸோ அவங்க 9, 10 அது மாதிரி யார் ஹையஸ்ட்டு இது பண்ணுறாங்களோ அவங்க சொல்லணும். நாங்கள் வச்சிருக்கிற 15 ஆன்சரும் நீங்கள் சொல்கிற 15 ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். நாங்கள் வச்சிருக்கிற 15 ஆன்சர் என்ன ஆன்சர் அப்படின்னா ஆடியன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த க்வெஷ்சனுக்கு இதுதான் ஆன்சராக இருக்கும் ஆடியன்ஸோட வியூவிலேருந்து நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ ஆடியன்ஸ் சொன்ன டாப் 15 பதில்களை நீங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இசையமைச்ச படம் 15 சொல்லுங்கள் அப்படின்னா ஆடியன்ஸ் என்ன 15 சொல்லியிருப்பாங்களோ அதை சொல்லணும். அவர் நிறையா படம் இசையமைச்சிருப்பார், ஆனால் ஆடியன்ஸ் டாப்பாக எது நினச்சிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு நீங்கள் சொல்லணும். சப்போஸ் நீங்கள் 7 பிப் பண்ணிவிட்டு உங்களால் 7 சொல்ல முடியல அப்படின்னா அந்த 7 பாயிண்ட் அப்படியே அடுத்த டீமுக்கு போயிடும். அவங்க சொன்னாலும் அவங்க சொல்ல தேவையில்லை, அவங்க சொல்லாமையே அடுத்த டீமுக்கு போயிடும். சப்போஸ் அந்த 7 சொல்லி நீங்கள் 7 வின் பண்ணிட்டீங்கன்னா அந்த 7 பாயிண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது ரெண்டாவது ரவுண்ட். மூணாவது ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள், அதாவது 3 க்வெஷ்சன்ஸ் கேட்போம். ஸோ ஒரு ஒரு க்வெஷ்சனுக்கும் 10 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு ஒரு க்வெஷ்சன் நீங்கள் சரியாக பதில் சொல்லும் போதும் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஆன்சர், அதாவது கெஸ்ட் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு க்வெஷ்சன் கேட்போம், அது பீப்புள் வந்து அதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து பீப்புள் சொன்னால் டாப் 2 ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நாங்கள் வந்து 6 ஆப்ஷன்ஸ் வச்சுருப்போம், அந்த 6லேருந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 31 பாயிண்ட்டு, செகண்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா 29, தேர்டு கண்டு 4th 5th அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாகிட்டே வரும். இதில் வந்து நீங்கள் 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஜெயிக்கலாம். ஒரு க்வெஷ்சனுக்கே 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஜெயிக்கலாம். டோட்டல் 300 வரைக்கும் ஜெயிக்கலாம். இந்த ரவுண்ட் தான் அதிகமான பாயிண்ட்ஸ் நீங்கள் ஜெயிக்கணும். ஸோ இது வந்து உங்கள் டீம்லேருந்து 3 பேருக்கு டீம்லேருந்து 2 வந்து விளையாடுவீங்க. ஸோ யார் 2 அப்படின்றத நீங்களே உங்கள் டீமுக்குள்ளே பேசி டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்து நேம் பிளேஸ் திங் அனிமல் அப்படின்ற ரவுண்ட், அதாவது நாங்கள் முன்னாடியே சொல்லிவிடுவோம் ஒரு நேமாக பிளேஸாக திங்காக அனிமலான்னு சொல்லிவிடுவோம். சொல்லிவிட்டு அது ஒரு பாட்டு சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஒரு 3 பாட்டு சொல்லிவிட்டு அனிமல்னு சொல்கிறோம்னா அந்த 3 பாட்டுக்கு சம்மந்தமான ஒரு விலங்கு என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த 3 பாட்டுக்கும் காமனாக ஒரு விலங்கு இருக்கும். இப்போ திங்குனா அந்த 3 பாட்டுக்கும் காமனாக ஒரு திங்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பிளேஸ்னால் அந்த 3 பாட்டுக்கும் காமனாக ஒரு பிளேஸ் இருக்கும், அது என்ன பிளேஸ் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ். இந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஸோ சரியாக பதில் சொன்னால் 10 பாயிண்ட்டு, தவறாக பதில் சொன்னால் -5, சொல்லவே இல்லை நான் வந்து இந்த இது பாஸ் பண்ணிடுறேன்னா -3 பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்கள் பாயிண்ட்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து கனெக்ஷன், அதாவது நாங்கள் ஒரு 2 இல்லை 2 பாட்டோ சொல்கிறோன்னா அந்த 2 பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து கனெக்ஷன். ஸோ ஃபைனல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா
ஜஸ்ட் மனிஷா இஸ் ஜாயின். ஸோ ஃபைனல் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ரவுண்ட். அதாவது நாங்கள் ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே வந்து படிச்சிருப்போம். அது படித்ததுக்கப்புறம் அந்த க்வெஸ்சனை வந்து நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கணும். லிசன் பண்ணதுக்கப்புறம் உங்களால் எத்தனை ஆன்சர் அந்த க்வெஸ்சனுக்கு சொல்ல முடியும் அப்படின்றத நீங்கள் பிட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 7 பிட் பண்ணிங்கன்னா 7 ஆன்சர் கரெக்டாக சொல்லணும். 8 பிட் பண்ணால் 8 கரெக்டாக சொல்லணும். இது மாதிரி நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டோட்டல் வந்து 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஜெயிக்கலாம். ஸோ இந்த 1000 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் டிவைடட் பை 50, அதாவது டிவைடட் பை 50 போட்டால் 1000 டிவைடட் பை 20 போட்டால் உங்களுக்கு 50 கிராம்ஸ் வரும். 50 கிராம் சில்வர் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு 50 கிராம் சில்வர் வரைக்கும் நாங்கள் உங்கள் வின் பண்ணுற ஒருத்தர் தான் வின் பண்ணுவாங்க. அவங்க கையில் நாங்கள் கொடுத்துருவோம். அவங்க என்ன அவங்களுக்கு என்ன டாஸ்க் மறுபடியும்னா ஒரு 12 கேள்விகள் இருக்கும். அவங்க ஜெயித்த அந்த சில்வரை வந்து அந்த 12 கேள்விகளுக்கு நாங்கள் ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். அந்த ஆப்ஷன் தான் அவங்க பீட் பண்ணிகிட்டே வருவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கரெக்டாக தெரியுது அப்படின்னா அதுலேயே கூட எல்லா அமௌண்ட்டையும் பீட் பண்ணலாம். ஆனால் அந்த ஆன்சர் தப்பாயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் அந்த சில்வர் ஃபுல்லாக போயிடும் அவங்களுக்கு. ஸோ அதனால் கரெக்டாக அந்தந்த ரவுண்டுக்கு அந்தந்த ஆப்ஷனுக்கு வச்சு அவங்க வந்து கடைசியாக எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறவங்களும் கையில் அதுதான் அவங்களுக்கு கொடுப்போம். சப்போஸ் 0 ஆகிடுச்சு அவங்களுக்கு சில்வரே இல்லைன்னா கூட நாங்கள் மினிமம் 5 கிராம்ஸ் வின் பண்ணுற டைட்டில் வின்னருக்கு நாங்கள் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் ஓவரால் ஜிஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ அந்தந்த ஒரு ஒரு ரவுண்டு வரும்போதும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அந்தந்த ரவுண்டுக்கு என்ன அப்படின்றது நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா டீம் ஏ அதுலேருந்து விளையாட போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு பாட்டு போட போகிறோம். ஸோ அந்த பாட்டு போட்டதுக்கப்புறம் அந்த பாட்டு யார் பாடியிருக்கா அப்படின்றதும் கண்டுபிடிக்கணும். என்ன பாட்டுன்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா யூ ஹவ் டு சிங் அனதர் சாங் ஆஃப் த சேம். அந்த ரெண்டு பேரும் ஜோடியாக பாடினா இன்னொரு பாட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் ஆன்சர் சொல்கிறவங்க ப்ளீஸ் எல்லாருமே உங்களோட வீடியோ ஆனில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வி கேன் போஸ்ட் இட் அகெயின். ஸோ தட் உங்களோட வியூவர்ஸ் அண்ட் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கும்போதும் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஆன்சர் சொல்கிறவங்க வீடியோ ஷுட் பி ஆன், இல்லைன்னா நாங்கள் அந்த ஆன்சர் வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். So first team A la irundhu let me ask Nishanthini. Nishanthini ungalkana paattu varapode kelunga adhu enna paattu abindradha first kandupidikkanum. Adhu yaar paadirukkaandradha kandupidikkanum. Avanga paadna innoru paattu andha rendu peru seindhu paadna innoru paattu neenga engalukaga paada poringa. Ungalkana paattu idhu. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினா ஒரு பாட்டு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்காக பாடணும். கிருஷ்ணன் சுஜாதா நீங்க வந்து பாட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிங்க, வாய்ஸும் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. பட் ஆனா யூ ஹவ் நாட் ஃபவுண்ட் அவுட் செகண்ட் இது. உன்னிகிருஷ்ணன் சுஜாதா நிறைய பாட்டு இருக்கு, நீங்கள் பாடியிருக்கலாம். நெஞ்சோடு கலந்திடு, எக்கச்சக்கமான பாட்டு இருக்கு. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் எல்லாமே காமனான சாங். ஸோ எல்லாமே நீங்கள் பாடியிருக்கலாம். பட் யூ ஹவ் மிஸ்டேக்.
ஓகே யூ காட் 5 பாயிண்ட்ஸ் பாதி கண்டுபிடிச்சிருக்கீங்க அதனால் உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது பிஃபோர் தட் லெட் மீ வெல்கம் மை ஃப்ரெண்ட் திவாகர் ஹியர் ஸோ அவர் தான் உங்ககிட்ட வந்து அந்த க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறாரு ஸோ சீக்ரெட் க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறாரு ஹாய் திவாகர் ஆக்சுவலி நான் இன்னொரு ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு டீமோட லெட் மீ கம்ப்ளீட் த ரவுண்ட் அலோன் அண்ட் ஐ வில் கம் பேக் அதுக்கப்புறமா யூ கேன் ஆஸ்க் த க்வெஷ்சன்ஸ் ஓகே அடுத்ததாக இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது மனிஷா ஹாய் மனிஷா ஹாய் மனிஷா ஹலோ உங்களுக்கான பாட்டை நான் பிளே பண்றேன் ஸோ அது யாரு பாடி இருக்காங்கறத கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா அவங்க பாடின இன்னொரு பாட்டை நீங்க பாடு என்ன பாட்டுன்னு தெரியுதா ஓகே மனோ சித்ரா அவங்க பாடின வேற ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்கு தெரியல சரணலா தாமா பாடின பாட்டு ஸோ திஸ் இஸ் நாட் சித்ராமா ஸோ மனோ சித்ராமா நிறையா பாட்டு இருக்குது ஸோ பாடியிருக்கலாம் ஸோ உங்களுக்கும் 5 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குது ஏன்னா நீங்கள் ரெண்டாவது இது கரெக்டாக பாடல ஸோ அடுத்ததாக வந்து ஜனஷிகாக்கான பாட்டு ஸோ என்ன பாட்டு அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்யூ உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் உங்கள் டீம் படம் மாயா என்ன பாட்டு கண்டுபிடிச்சிங்களா மாயா மச்சின்டா ஓகே இந்த பாட்டு பாடினது யாரு தெரியுமா எஸ்பிபி சார் a female voice ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்குது பாட்டு மட்டும்தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க ஸோ இந்த பாட்டு வந்து எஸ்பிபி சாரும் ஸ்வர்ணலதா அம்மாவும் பாடின பாட்டு இன்னொரு பாட்டு அவங்க பாடினதுன்னா காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் தான் ஸோ அந்த பாட்டு அது இல்லாமல் நிறையா பாட்டு பாடியிருப்பாங்க பட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் ஒன் எக்ஸாம்பிள் ஸோ டீம் ஏ வில் பி ஸ்கோரிங் 13 பாயிண்ட்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் ஸோ பிஃபோர் தட் எல்லாருக்கும் வந்து ஒரு ரெண்டு கேள்விகள் இப்போ நாங்கள் கேட்க போகிறோம் ஸோ அந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு உங்களோட பேப்பர் பேரில் எழுதிக்கணும்
ஸோ அடித்து எழுதக்கூடாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அந்த ஆன்சர் தான் ஸ்பைனல். ஸோ அது இப்போ நீங்கள் ரிவீல் பண்ண தேவையில்லை, நாங்கள் கேட்கும் போது நீங்கள் அந்த ஆன்சர் ரிவீல் பண்ணோம். அந்த ஆன்சரில் ஒரு அட்வான்டேஜ் பின்னாடி காத்துட்ருக்கு. ஸோ அதனால் யோசித்து கரெக்டாக என்ன பதில் அப்படின்றது எழுதணும். எல்லாமே ஈஸியான க்வெஸ்சன்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ். எல்லாமே இசையில் ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் தேர், ஸோ ஈஸ் கோயிங் டு கம் அண்ட் ஆஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு இது அட்டன் பண்ண போகிறது. லெட் மீ ஸ்டார்ட் வித் அக்ஷயா. ஐ திவாகர், அக்ஷயாக்கு ரெண்டு கேள்வி கேட்கலாம். ஹாய் அக்ஷயா, கேக்குதா? கேக்குது திவாகர், சொல்லுங்க. ஓகே, ஸோ விச் இஸ் தி ஓல்டஸ்ட் டீச் இன்ஸ்ட்ருமெண்ட், பழமையான டீச் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? எழுதிட்டீங்களா ஆன்சரு? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்னன்னா, விச் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் சாதனா சர்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி? ஓகே, செகண்ட் இட் வில் பி சமியா. சமியா கான கொஸ்டின். சமியா, ஃபர்ஸ்ட் இந்தியன் சிங்கர் டு பெர்ஃபார்ம் அட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்? பர்ஃபார்ம் யார் வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பர்ஃபார்ம் பண்ண சிங்கர் யார்? இந்தியன் சிங்கர். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஆனந்தவல்லி. உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் கேக்குதா? ஆ, யா கேக்குது. உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் கேக்குது. ஹலோ ஹலோ, கேக்குதா? செம்மொழியான தமிழ் மொழியா பாடல் இருக்கு, அதோட டைரக்டர் யாரு? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? யா, நெக்ஸ்ட் வில் பி விக்ரம். விக்ரம் கான க்வெஸ்சன்ஸ். ஓகே, விக்ரம். சார் கேக்குதா? ஹலோ, கேக்குதா? எஸ் கேக்குது சார், சொல்லுங்க. ஓகே, சின்மய் டர்ன்ட் இன்டு எ வாய்ஸ் ஆக்ட்ரஸ் ஃபார் விச் தமிழ் ஃபிலிம்? ஓகே, எந்த தமிழ் படத்துல இருந்து அவ வாய்ஸ் ஆக்டரா மாறினாங்க? ஓகே, நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் சார். ஹலோ, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ஆர் தி ஃபர்ஸ்ட் டு ரிசீவ் சங்கீத கலாநிதி டைட்டில்? ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரிசீவ் தி அவார்ட்? ஓகே, நெக்ஸ்ட் வில் பி ராஜி. ராஜி கான க்வெஸ்சன். ஆ சார், சொல்லுங்க ப்ரோ. ஆ ஓகே, KV மகாதேவன் இருக்காருல்ல, வாட் இஸ் KV ஸ்டாண்ட் ஃபார்? அது KV அப்படிங்கிறது என்ன குறிக்குது? Who is the youngest music composer joining the film industry at the age of 16? புரியல, விட்டு விட்டு கேக்குது. Who is the தெளிவா கேக்குதா பேசுறது? Who is the youngest music composer? Okay, joined the film industry at the age of 16. 16 vayasile endha music composer vanda? Okay, yes sir. Okay, Raji kana questions mudichidha, adutha da Anaga kana questions. Yes yes sir. Okay okay, Anaga kekuda? Yes yes kekuda sir. Okay, which composer went unnoticed
despite of the victory of the song Ayodhya Asura from Vissil movie. But now he is one of the busiest movie characters. Yes, yes, sir. Okay. Which playback singer created a record by getting 25 times the blessed playback singer by the government of Kerala? Government of Kerala, sir? Kerala. And the playback singer gave 25 times the record I had. 25 times the playback singer. Best playback singer award won, singer yaar. Yes, yes, sir. Okay. Next one will be Nishanthini. Nishanthini, can I question? Sandhya Divakar. Nishanthini, can I question? Okay. Which famous female playback singer introduced by MSV? Chinnagiri Nikkiliya Kannamma, Pillamula. And the playback singer is parent. Okay. Okay. Thanks, Shoshin. Who introduced Gana Bala to the film industry? Okay. Thank you. Next one will be Manisha Kana question. Manisha? I guess Manisha connection cut out. Next, we can start Janushika. Janushika Kana question. Then we will come up with Manisha. Okay. Hello? Hi, sir. Okay, Manishita. Which singer was nominated for the National Film Award in 2005 for the song Unakke Na Irupen from Kadal? That was his first singing for his debut work. உனக்கு நான் இருப்பேன் அந்த பாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு அவார்ட் வாங்கின சிங்கர் யார்? அதான் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன் போடலாமா? யா செகண்ட் க்வெஸ்சன். யெஸ் சார். ஓகே சார். Ilayaraja invented a new Carnatic raga. What is the name of the raga? Ilayaraja kandupidicha or raga thoda peyar enna? Okay, okay. Yeah. Okay. Manisha. Manisha, are you here? Now only he left us. Nishanthini, you are not available in Manisha. What we can do? I can do. அவங்களுக்கு பதிலாக யூ கேன் ஆன்சர் ஹெர் பிகாஸ் ஹீ நீட் டு லீவ் நவ். ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, தென் இஃப் யூ கம்ஸ் யூ கேன் யூஸ் இட். மனிஷா கணக்கு க்வெஸ்சன்ஸ் படிக்கலாம் திவாகர். ஸோ விச் சவுண்ட் ட்ராக் இஸ் இன்ஸ்பைர்ட் பை ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட்? பஞ்சபூதங்கள் வச்சு இன்ஸ்பயர் பண்ண ட்ராக். இன்ஸ்பயர் பண்ண ஒரு ட்ராக். அந்த மூவி பேர் என்ன? மூவி பேர் என்ன? திரு. ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் திரு. எக்ஸசிவ் ஃபோன்னஸ் ஆஃப் தி மியூசிக் இஸ் கால்ட். எக்ஸசிவ் ஃபோன்னஸ். ரொம்ப மியூசிக் குடிக்கும் அப்படிங்கறத நாம என்ன சொல்லி இருக்கோம்? அதுக்கு ஒரு டம். Thank you.
ஓகே நீங்கள் எல்லாரும் உங்களுக்கான ஆன்சர்ஸ் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீம் பி இதில் ஆரம்பிக்க போகிறோம். டீம் பியில் சங்கீத சரவடி கேர்ள்ஸ் வந்து ஃபஸ்ட் அக்ஷயா. அக்ஷயா உங்களுக்கான பாட்டு கேட்கலாமா? வேற அவங்க பாடின ஏதாவது ஒரு பாட்டு பாட்டு பாடினது வந்து ஏசுதாஸ் சார் அண்ட் சித்ராமா. இன்னொரு பாட்டு வந்து கல்யாண தேனிலா காய்ச்சாத பாலநிலா. ஸோ அவங்க பாடின இன்னொரு பாட்டு. ஸோ உங்களுக்கு பாட்டு மட்டும் கண்டுபிடிச்சதுனால மூணு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சமயா. சமயாக்கான பாட்டு ஸோ அவங்க கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் பாடின இன்னொரு பாட்டு கண்டுபிடிச்ச காம்போவும் தப்பு. ஹரிஹரன் சார் இல்ல, பாடினது உன்னிகிருஷ்ணன் சார் அனுராதா மேம். அவங்க ரெண்டு பேரும் பாடின இன்னொரு பாட்டு ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம். சோ அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு பாட்டு மட்டும் கண்டுபிடிச்சதுனால மூணு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ ஆனந்தவல்லிக்கான சாங் அவங்களாவது பேர் பாட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். இது என்ன பாட்டு? யாரோட காம்போ? இன்னொரு சாங் பாடலாம். காற்று மலர்
தேங்க்யூ. அடுத்ததா விக்ரம்கான பாட்டு என்னங்கறத பார்க்கலாம். ஸோ இது என்ன பாட்டு தெரியல. ஹலோ ஹலோ விக்ரம், உங்கள் வாய்ஸ் கேட்கல. ஹலோ, மியூட்டில் இருக்கீங்க நீங்கள். விக்ரம், யூ ஆர் ஆன் மியூட். மியூட்டில் இருக்கீங்க, மியூட் எடுத்தால் தான் கேட்கும். மியூட் பண்ணியிருக்கீங்க விக்ரம். ராஜி, உங்களுக்கான பாட்டு. இது என்ன பாட்டு தெரியுதா? காம்பினேஷன்ஸ் ரெண்டு பேர் காம்பினேஷன்ஸ் ஓகே. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாம். இன்னொரு பாட்டு கேக்குது, ஒரு நிமிஷம். ராஜி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் ஐ வில் கம்ப்ளீட். எத்தனை பாட்டு இருக்கு? சார், நம்ம காம்பினேஷன் போட்டாலே அறியறேன் சார், இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் எல்லாமே. வெறும் இது மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு 5 பாயிண்ட்டு. ஸோ எத்தனை பாட்டு இருக்கு? காதலா காதலா காதலால் தவிக்கிறேன், மலரே ஒரு வார்த்தை பேசு, உன் பேர் சொல்ல ஆசைதான். ஸோ எக்கச்சக்கமான பாட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்டு இவங்க ரெண்டு பேர் தான் பாடணும்னு கமல் சார் சொல்லி பாட வச்சதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ நல்ல பாட்டு. அவங்களோட இது இன்னொன்று எங்க கண்டுபிடிக்கல. ஓகே, உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இதுவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தால விக்ரம், உங்களோட பாட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா கார்த்திக் அண்ட் ஸ்வேதா மோகன். ஸோ அவங்க பாடின இன்னொரு பாட்டு வந்து நீண்ட நாள் ஆனது நெஞ்சம் மூஞ்சதாடுது. இன்னொரு பாட்டு வந்து மலை 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 என்னை மட்டும் நினைக்கும் மலை, நீ கோரினால் வானம் மாறாதா. ஸோ நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அடுத்ததாக ஃபைனல் லாஸ்ட் ஒன், அனகாக்கான பாட்டு. ஓகே, யார் பாடின பாட்டு? ஜானகி அம்மா. ஓகே, அவங்க பாடின வேற ஏதாவது ஒரு பாட்டு?
ஓகே தேங்க்யூ. ஸோ டீம் ஏ நிஷாந்திரியோட டீம் வாங்கியிருக்கிற டோட்டல் பாயிண்ட்ஸ் 13. கரெக்ட் ஆன்சர், கரெக்ட். டீம் ஏ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், இந்த சாங் இந்தியன் கண்டென் வந்து கார்த்திகன் சுஜாதா தான சார் பாடிருக்காங்க? இல்ல, கார்த்திகன் ஸ்வேதா மோகன் பாடின பாட்டு. ஸோ அந்த எஸ்பெஷலி இந்த பாட்டை வந்து ஸ்வேதா மோகன் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு த்ரோட் சரியில்லை, அவங்களுக்காக வெயிட் பண்ணி இந்த பாட்டை எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வேதா மோகன் பாடின பாட்டு தான் இது, இட்ஸ் நாட் சுஜாதா மேம். ஸோ டீம் ஏ வந்து டோட்டல் 13 பாயிண்ட்ஸ். ஸோ டீம் பி வந்து டோட்டல் எடுத்திருக்கிறது 16 பாயிண்ட்ஸ் அண்ட் டீம் சி எடுத்திருக்கிறது 18. இந்த ரவுண்டோட வின்னர் வந்து டீம் சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் சி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு வந்து 60 நொடி 15 பிரி. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏவும் பி, டீம் ஏ வெர்சஸ் டீம் பி போட்டி போட போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டீம் ஏல எந்த ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. டீம் பிலேயும் ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும். இதில் வந்து ஒரு லிசனர், அதாவது ஒருத்தர் வந்து லிசன் பண்ண போகிறாங்க. ஸோ லிசன் பண்ணிவிட்டு அவங்க டீமில் என்னென்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க நோட் பேடில் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதுதான் நாங்கள் இங்கே எடுத்துப்போம். ஸோ நோட் பண்ணுறவங்க அவங்க சொல்லாத ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் நோட் பண்ணக்கூடாது, ஒன்லி அவங்க சொல்கிற ஆன்சர் மாத்திரம்தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இதில் யார் லிசனர், யார் கரெக்டாக லிசனராக கேட்டு எழுதுவான்றது ஒருத்தரை டிசைட் பண்ணுங்கள். யார் வந்து பதில் சொல்லுவான்ற ஒருத்தரை ரெண்டு பேரை டிசைட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் டைம் கொடுக்கும். 60 செகண்ட்ஸில் நீங்கள் எத்தனை ஆப்ஷன் வேணால் கொடுக்கலாம், 100 ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். ஆனால் எங்கள் நாங்கள் வச்சுருக்கிற 15 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கான இது. ஸோ ஃபஸ்ட்டு டீம் ஏல வந்து பார்த்தீங்கன்னா யார் லிசன் பண்ண போகிறா, யார் பதில் சொல்ல போகிறா? டீம் பி டீம் சி எல்லாருமே. ஸோ லெட் அஸ் ஆஸ்க், உங்கள் டீமில் யார் நோட் பண்ண போகிறா, யார் பதில் சொல்ல போகிறா? நிஷாந்தினி திரு டீம் ஏக்கு ஐ கேன் பி எ லிசனர், ஜனுஷிகா கேன் அண்ட் மனிஷா கேன் ஆன்சர். ஓகே ஓகே. டீம் பி ஐ வில் பி தி லிசனர் திரு ப்ரோ. ஓகே, லெட்ஸ் டு டூ கேன் பார்ட்டிசிபேட். ஓகே, நெக்ஸ்ட் டீம் சி இத்ரன் டீம்ல யார் லிசனரா இருக்க போறா, யார் பதில் சொல்ல போறா? இந்த கான்செப்ட் எப்படி சார், ஒருத்தர் லிசன் பண்ண இன்னொருத்தர் எழுதி எடுக்கணுமா? ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணலாம், ஒருத்தர் லிசன் பண்ணி அவங்க எழுதணும், அவ்வளவுதான். ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணலாம் அப்படிதான்? இல்ல இல்ல, மூணு பேர்ல ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணலாம், ஒருத்தர் அவங்க சொல்றத லிசன் பண்ணி எழுதிட்டு எனக்கு ஃபைனலா அவங்க தான் ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, சோ ராஜி வந்து எழுதி எடுப்பாங்க, நான் லிசன் பண்ணுவேன். இல்ல இல்ல, லிசன் பண்றவங்களே தான் எழுதிப்பாங்க, ஆன்சர் சொல்றது ரெண்டு பேர். அப்போ நீங்களும் நீங்களும் அனகாம ஆன்சர் பண்ணீங்கன்னா ராஜி கேன் லிசன் அண்ட் நோட் டவுன் தி ஆன்சர். அக்ஷயா நிஷாந்தினி உங்களுக்கான க்வெஸ்சன் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு டீம் ஏ விசஸ் டீம் பி அக்ஷயா நிஷாந்தினி உங்களுக்கான க்வெஸ்சன் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ அந்த க்வெஸ்சன் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஆன்சர் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்ல போகிறீங்க. மேக்ஸிமம் 15 ஆன்சர் இருக்குது எங்கள்கிட்ட. ஸோ நீங்கள் வந்து அஞ்சுலேருந்து ஆரம்பிக்கலாம். சப்போஸ் இப்போ அஞ்சு நீங்கள் அஞ்சு சொல்கிறீங்கன்
இந்த மாதிரி கடைசியா யார் அதிகமான ஆப்ஷன்ஸ் கொடுக்கறான்னு சொல்றீங்களோ அவங்க தான் அந்த கேம் ப்ளே பண்ண போறாங்க. மத்தவங்க ஜஸ்ட் இந்த கேமை வந்து இது பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி லெட் மீ ஓப்பன் மை டைமர். ஓகே
60 செகண்ட்ஸ் தான் டைம் கொடுப்போம். ஸோ உங்கள் டீமில் நீங்கள் நோட் பண்ண ரெடியாக இருக்கீங்க? மனிஷா அண்ட் ஜனுஷிகா ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. டீம் பி அக்ஷயா வந்து லிசன் பண்ண ரெடியாக இருக்காங்க. சமியா ஆனந்தவல்லி ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? அழைப்பாயுதாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணிக்கணும். ஒரு ஆன்சர் சமயம் சொல்லுவாங்க, ஒரு ஆன்சர் வந்து உங்கள் டீம் தான் இன்னும் தெரியா இருக்கா ஆனந்தவல்லி சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் ஆமாம், அதர் டீம் இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பிட்டிங் நடக்க போகுது இப்போது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டீம் ஏ, டீம் பி, நிஷாந்தினி ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான க்வெஸ்சன் நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த க்வெஸ்சன் சொன்னதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியும் அப்படின்றத பீட் பண்ண போகிறீங்க. அக்ஷயா நீங்களும் பீட் பண்ணலாம். ஸோ போன ரவுண்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கிறது இந்த ரெண்டு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா. ஸோ அதனால் நிஷாந்தினிக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுக்க போகிறேன். நிஷாந்தினி, உங்களுக்கான கேள்வி வந்து மீனாவின் பிரபல பாடல்கள் என்றால் உங்கள் நினைவுக்கு வரும் பாடல்கள் என்ன? இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். ஸோ 15 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் எங்ககிட்ட இருக்கு. நீங்கள் எத்தனை ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்க? உங்களால் உங்கள் டீமால் எத்தனை சொல்லுங்க. இல்லை கேட்டதுக்கப்புறம், இல்லை ஆமாம் ஆமாம், இப்போ கேட்டதுக்கப்புறம் அவங்க இன்னும் பிட் பண்ணல. இப்போ தான் நிஷாந்தினி கேட்டிருக்கேன். நிஷாந்தினி எத்தனை ஆன்சர் உங்கள் டீமால் கொடுக்க முடியும்? மினிமம் 5 தான் ஆரம்பிக்கணும் நீங்கள். ஒன்னு தப்பானா கூட அதர் திங்க்கு 15 மார்க்ஸ் போயிடும். ஸோ அதனால 5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களால் யோசிச்சு உங்களால் எவ்வளோ பீட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, 8. அக்ஷயா அவங்க 8 சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 9 சொல்கிறீங்களா இல்லை அவங்க 8 சொல்கிறதுக்கு சேலஞ்ச் பண்ண போகிறீங்களா? ஓகே, அக்ஷயா 9 சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 10 சொல்ல போகிறீங்களா இல்லை சேலஞ்ச் பண்ணுறீங்களா? மக்கள் ரொம்ப விரும்பிய மீனாவின் பாடல்கள் 9 நீங்கள் வந்து சொல்ல போறீங்க. ஸோ ஹூ இஸ் தட்? மனிஷா, சாரி சமியா, ஆனந்தவல்லி ரெடியா இருங்க. மீனா மேமோட சாங்ஸ் எல்லாத்தையும் சொல்ல போறீங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ண தயாரா இருங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். 1.5 நீங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ
அக்ஷயா உங்களோட பதில்கள்லாம் இப்போ எனக்கு கொடுக்க போறீங்க இதில் எத்தனை கரெக்டாக இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் சொல்லுங்க அது எங்க லிஸ்ட்ல இல்ல மக்கள் சொல்லல அது குயில் பாட்டு சொல்லிருக்காங்க மாடத்திலே கண்ணி மாடத்திலே எங்க லிஸ்ட்ல இல்ல அந்த பாட்டு கிடைக்குது ஸோ மக்கள் சொல்லியிருக்க பாட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம் தில்லானா தில்லானா மீனா பொண்ணு செம்மீனா விண்மீனா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை மலை கோயில் வாசதில் கார்த்திகை தீபம் இன்னதே தஞ்சாவூர் மணி எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து ஆலப்போல் வேலைப்போல் ஆலம் விழுது போல் மாமல் நெஞ்சில் நான் இருப்பேனே காதலா காதலா காதலால் தவிக்கிறேன் கனகனவென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ எந்த நுயிரே எந்த நுயிரே சிங்குச்சான் சிங்குச்சான் பச்சை கலர் சிங்குச்சான் கீழ் பாட்டு ஓ வந்தது என்ன இல்லைமானே அண்ட் மீனா மேம்னாலே சாமி படம் தான் விட்டுட்டீங்க வேப்பிள்ளை வேப்பிள்ளை வெக்காளியம்மன் வேப்பிள்ளை நிலவே வான் நிலவே வார்த்தை ஒன்று பேசு இன்னொரு முக்கியமான பாட்டு இந்தியாக்கே உண்டான பாட்டு பாடு பாடு பாரத பண்பாடு இதுதான் மக்கள் சொன்ன 15 ஆன்சர் ஸோ உங்களை 7 ஆன்சர் தான் சொல்ல முடிச்சுது அதனால் ஆட்டோமேட்டிக்கலி விஷாந்தினி டீம் ஹஸ் ஒன் நவ் ஸோ அடுத்ததாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ விசஸ் பி முடிஞ்சுது அடுத்ததாக இப்போ வந்து பார்க்க போகிறது பி விசஸ் சி ஸோ அக்ஷயா டீம் விசஸ் விக்ரம் டீம் ஸோ பார்க்கலாம் ஸோ அவங்க எவ்வளோ கேட்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான கேள்வி நான் படிக்க போகிறேன் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களால் எவ்வளோ பீட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லலாம் இப்போது அக்ஷயா டீம் அண்ட் இதில் வந்து அதிகமாக வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் டீம் அதனால் அக்ஷயா டீமுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுக்க போகிறேன் ஸோ அவங்க 5 ஆரம்பிக்கணும் உங்களுக்கான கேள்வி ஸ்மால் ஸ்க்ரீன் மற்றும் பிக் ஸ்க்ரீனில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பிரபல பாடல்கள் என்றால் உங்கள் நினைவுக்கு வரும் பாடல்கள் என்ன ஸ்மால் ஸ்க்ரீன் மற்றும் பிக் ஸ்க்ரீனில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பிரபல பாடல்கள் என்றால் உங்கள் நினைவுக்கு வரும் பாடல்கள் என்ன இதுதான் உங்களுக்கான கேள்வி எத்தனை ஆஸ்கர் உங்களால் சொல்ல முடியும் அக்ஷயா ஸ்டார்ட் ஃப்ரம் அக்ஷயா ஓகே ஃபைவ் விக்ரம் சேலஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை உங்களால் 6 ஆப்ஷன் கொடுக்கணும் 7 விக்ரம் 7 விக்ரம் வந்து 7 சொல்லியிருக்காரு அக்ஷயா நீங்கள் 8 சொல்ல போகிறீங்களா சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நித்யஸ்ரீ மேம் பாருங்க 7 பாட்டு நாங்கள் டாப் 15 மக்கள் சொன்ன பாட்டிலேருந்து 7 பாட்டு உங்கள் டீம்லேருந்து சொல்லணும் விக்ரம் அண்ட் அனகா ஆன்சர் சொல்ல போறீங்க மக்கள் சொன்னா 15 கண்ணோடு
அம்மா அம்மா சீரியல்ல தத்தர தத்தர தையா அந்த சாங் தத்தர தத்தர தையா அந்த பாட்டு மின்சார கண்ணா மின்சார கண்ணா அதுக்கு முன்னாடி சொன்னது எடுத்துனா ஹவுஸ் லாட் ஓகே யா ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஒரு கிருஷ்ணதாசி அந்த இது சிம்ரனு ரம்யா கிருஷ்ணா ஒரு பாட்டு பாடுவாங்களே ஓகே டைம் சார் டைம் சார் இப்ப அனகா சொல்ல போறாங்க சோ அனகா உங்களோட பாட்டு நீங்க என்னென்ன எழுதிருக்கீங்களோ அதை எனக்கு சொல்ல போறீங்க கண்ணோடு பாடுறதெல்லாம் அது இருக்கு லிஸ்ட்ல இருக்கு சிகரம் பாட்டு கிருஷ்ணதாசி இருக்கு அம்மி 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 மிதித்து மெட்டி ஒளி அது எங்க லிஸ்ட்ல இல்ல வேற வேற பாட்டு ஓகே சௌக்கியமா கண்ணிய சங்கமம் இருக்கு இங்கிருந்து வந்தாய் இல்ல அது எங்க லிஸ்ட்ல இல்ல மின்சார கண்ணா இருக்கு அம்மா சீரியல் தத்தர தத்தர பையா இல்ல அந்த அந்த சாங் இல்ல பூ 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 ஒரு நதி ஒரு பௌர்ணமி சாமுராய் இருக்கு கனா காண்கிறன் கனா காண்கிறன் ஆனந்த் பாண்டவம் இருக்கு வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் பஞ்சதந்திரம் இருக்கு அவ்வளவுதான் எத்தனை பீட் பண்ணீங்க 7 ஓகே எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 7 பீட் பண்ணீங்க ஆனா 9 சொல்லிருக்கீங்க சோ உங்க டீமுக்கு 9 பாயிண்ட்ஸ் சோ நீங்க மிஸ் பண்ண பாட்டு என்னன்னு பார்த்தறலாமா ஒரே மனம் ஒரே குணம் ஒரே மனம் ஒரே குணம் அந்த பாட்டு மன்மத மாசம் ஏஆர் ரஹ்மானோட பாட்டு கல்லானாலும் கணவன் தான் புல்லானாலும் புருஷன் தான் மார்க்கண்டேயா நீ வருவாயா இன்னொரு பாட்டு பட்டு சேல கட்டி வந்த வட்ட நிலவா அடுத்த பாட்டு வந்து நன்றி உள்ள பெண்ணே நட்பு கதை சொன்னேன் அந்த பாட்டு ஸோ உங்கள் டீமுக்கு 9 பாயிண்ட்ஸ் கிடைக்குது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்ததாக இப்போ விக்ரம் டீம் மிஸ்ஸஸ் நிஷாந்தினி டீம் ஸோ உங்களுக்கான கேள்வி நாங்கள் கேட்க போகிறோம் ஸோ இதில் பின்தங்கி இருக்கிறது நிஷாந்தினி ஸோ அதனால் நிஷாந்தினி தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம் உங்களுக்கான கேள்வி ஏஆர் ரஹ்மானால் ஃபேமஸான 90s to 2015 பாடகர்கள் என்றால் உங்கள் நினைவுக்கு வரும் ஆண் பெண் பின்னணி பாடகர் பாடகிகள் யார் யார் அதுதான் உங்களுக்கான கேள்வி ஸோ நிஷாந்தினி நீங்கள் எத்தனை ஆப்ஷன் ரெண்டு பீட் பண்ண போகிறீங்க திரு 90s ல இருந்து 2015 வரைக்கும் சிங்கர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சாரால ஃபேமஸ் ஆன சிங்கர்ஸ் நேம் மட்டும் கேக்குறீங்க இதுதானே மக்கள் சொன்ன 15 நீங்க குடுக்கணும் உங்களுக்கு ஓகே 1992 எந்த இயர் திரு 2015 நாட் ரீசன்ட் நாட் ரீசன்ட் அந்த 90s கிட்ஸோட அந்த எரா இருக்கு இல்லையா சோ அந்த எரா 90s கிட்ஸோட எரால நிறைய சிங்கர்ஸ் பாடி பண்ணா லேட்டஸ்ட் சத்யபிரகாஷ் அவங்க தான் இல்ல சிக்ஸ் ஸ்ரீராம் அவங்க தான் இல்லாமல் அந்த 90s கிட்ஸோட இதில் பாடினவங்கலேருந்து சாங்ஸ் பண்ணிக்கிறோம் ஓகே 8 விக்ரம் 9 சேலஞ்ச் பண்ணுறீங்க 10 நிஷாந்தினி 10 சொல்லியிருக்காங்க நீங்கள் 11 சொல்லியிருந்தா சேலஞ்ச் சேலஞ்ச்
So Anita has to note down. श्रेया घोषल मैम उन्नी मेनन चिन्मयी श्रीनिवास नित्यश्री मैम नित्यश्री मैम हेलो சார் உங்க ஸ்கிரீனும் இதுவாயிடுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு எல்லாம் என்னங்க நோட் பண்ண முடியுதா ஹலோ ஹலோ ஸ்டாப் ஆயிடுச்சு ஆ இப்போ கேக்குதா கேக்குதா கிளியரா இருக்கா கார்த்திக் ஓகே கார்த்திக் அதுக்கப்புறம் சித்ரா சிவராமன் ஓகே டீச்சர்ஸ் மாதங்கி மதுஸ்ரீ மதுஸ்ரீ மாதங்கி ஓகே படிக்க போறீங்க சோ எத்தனை இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் யா சாதனா ஹரிஹரன் ஒரு நிமிஷம் மேதுவா பண்ணுங்க சாதனா சர்க்கம் சோ அது எங்க லிஸ்ட்ல இல்ல ரெண்டாவது அம்சம் ஹரிஹரன் இருக்கார் இருக்காங்க அடுத்த ஆப்ஷன் ஸ்ரேயா கோஷல் ஸ்ரேயா கோஷல் எங்க லிஸ்ட்ல இல்ல உன்னிமேனன் இருக்காங்க உன்னி கிருஷ்ணன் இருக்காங்க சின்மயி இருக்காங்க ஸ்ரீனிவாஸ் இருக்காங்க நித்யஸ்ரீ இருக்காங்க கார்த்திக் இருக்காங்க சித்ரா சிவராமன் இல்ல உதித் நாராயணன் இல்ல பிட்டர் இல்ல மதுஸ்ரீ இருக்காங்க மாதங்கி இல்ல இருக்காங்க பத்து தானே அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஸோ முக்கியமான ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டீங்களே பச்சை கிளி பாடும் ஊரு பாடினது யாரு ஷாகுல் ஹமீத் சின்ன சின்ன ஆசை சின்ன சின்ன ஆசை மின்மினி மிஸ் பண்ணிட்டீங்க ஸோ மின்மணி இன்ட்ரடியூஸ் பண்ணது மிஸ் பண்ணிட்டீங்க அண்ட் புது வெள்ளை மலை உன்னிமேனன் சார் சொன்னீங்க சுஜாதா மேம் மிஸ் பண்ணிட்டீங்க தென் நிலா காய்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அருணி மேம் ஸோ அதுவும் மிஸ் பண்ணிட்டீங்க நரேஷ் ஐயர் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் ஏஆர் ரஹ்மான் அதுவும் மிஸ் பண்ணிட்டீங்க முக்கியமாக இப்போது சூப்பர் சிங்கரில் ஒரு மெயினாக ஜட்ஜாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒருத்தர் பெனி தயார் அதுவும் மிஸ் பண்ணிட்டீங்க ஸோ அதுதான் வந்து மக்கள் சொன்ன 15 ஆப்ஷன்ஸ் ஸோ உங்களால் 9 தான் ஜெயிக்க முடிஞ்சுது ஸோ அதனால் இந்த இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் டீம் சி 9 பாயிண்ட்ஸ் டீம் ஏ 19 பாயிண்ட்ஸ் ஸோ இந்த டீம் இந்த டைம் விளையாடாமையே வந்து டீம் ஏ வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இது பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த ரவுண்ட் போக போகிறோம் ஸோ ட்ரிப்பிள் அப் ஸோ ட்ரிப்பிள் அப்பில்
அங்கே எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ட்ரிபிள் அப்ல ஸ்டார்ட் வித் நிஷாந்தினி. ஸோ நிஷாந்தினி, உங்களுக்கு மூணு க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மூணு க்வெஷ்சனுக்கும் சரியான பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஒரு க்வெஷ்சனுக்கும் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ், டோட்டல் 90 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, ஒரே ஒருத்தர் பத்தி தான் இருக்க போகுது. ஸோ முதல் கேள்வி பதில் தான் ரெண்டாவது கேள்விக்கான க்வெஸ்சன்ஸ் வரப்போகுது அதுல இருந்து. ஸோ முதல் கேள்வி, சீஃப் மினிஸ்டர் பார்வதி கே நாராயண பிள்ளை இஸ் அசோசியேட்டட் வித் விச் பிளேபேக் சிங்கர்? சீஃப் மினிஸ்டர் பார்வதி கே நாராயண பிள்ளை எந்த பிளேபேக் சிங்கரோட அசோசியேட் ஆனவர்? இஸ் த ஃபர்ஸ்ட் கேரளா ட்ரவன்கோடோட சீஃப் மினிஸ்டர் அவர் தான். ஸோ அவரோட அசோசியேட் ஆன ஒரு பிளேபேக் சிங்கர் யார்? மோகன் What is common between singer Madhushri and Sujata Mohan? Yeah, Raghman, sir. No. மூணு க்வெஸ்சனுக்குமே தவறான பதில். முதல் கேள்வி, சீஃப் மினிஸ்டர் பார்வதி கே நாராயண பிள்ளை எந்த பிளேபேக் சிங்கரோட அசோசியேட் ஆயிருந்தாங்க? கரெக்டான ஆன்சர் சுஜாதா. ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி வந்தது. சுஜாதா மாமியும் சித்ரா மாமியும் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு? ஆன்சர் வந்து எம்ஜி ராதாகிருஷ்ணன். ஸோ அவர் தான் முத முத தான் இவங்க ரெண்டு பேரையும் ஆல்பமில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வாட் இஸ் காமன் பிட்வீன் மதுஸ்ரீ அண்ட் சுஜாதா மோகன் கேட்டிருந்தேன். மதுஸ்ரீ அவங்களோட ஒரிஜினல் நேம் சுஜாதா பட்டாச்சாரியா. ஸோ ரெண்டு பேரோட பர்த் நேமும் வந்து சேம். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ மூணு க்வெஸ்சனுக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியல. உங்கள் டீம்லேருந்து அடுத்து வரவங்களாவது உங்கள் டீமுக்கு பாயிண்ட்ஸ் வாங்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மனிஷா. மனிஷா, உங்களுக்கான மூணு க்வெஸ்சன்ஸ். Which pair of Manisha irukkaangala konjam check pannikalam, sometimes avangalukku network issue agudhu. Okay, thank you. Famous music director who renamed after a 19th century social reformer. 19th century social reformer oda peru or music director ku avaroda nenivaga vechirukanga. Yaar and music director? 19th century social reformer ஒருத்தர் இருக்கார். ஸோ 19th செஞ்சுரியில் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போது அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த மாதிரி மூமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் சோஷியல் ரிஃபார்மராக ஒருத்தர் இருந்திருக்கார். ஸோ அவரோட நினைவாக ஒருத்தருக்கு பேர் வச்சுருக்காங்க. யார் அந்த மியூசிக் டைரக்டர்? ஓகே, டைம்ஸ் அப். நோ. செகண்ட் க்வெஸ்சன் படிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், ஏன்னா அவரை பற்றி தான் ரெண்டாவது கேள்வி. விச் தமிழ் ஆக்டர் / டைரக்டர் அப்ரோச் வித்யாசாகர் இன் 1994 அண்ட் 1995 அ டேர்னிங் பாயிண்ட்? 1994-1995 ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர் வந்து வித்யாசாகர் சாரை அப்ரோச் பண்ணார் மியூசிக் பண்ணுறதுக்காக. அதுலேருந்து தான் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. யார் அந்த ஆக்டர் டைரக்டர் தெரியுமா? வித்யாசாகர் சார் இசையமைச்ச அண்ணனோட பாட்டு அப்படின்ற பாட்டுக்கும் சித்திரையில் என்ன வரும் அப்படின்ற பாட்டுக்கும் ஒரு காமன் என்ன, ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன? சந்திரமுகி திரைப்படத்தில் அண்ணனோட பாட்டு, அதுக்கு அடுத்ததா இதுல சிவபதிகாரம் என்ன வரும்? இந்த ரெண்டு பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? ஒரு பாட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாரு இது ரெண்டுலயும். ஸோ அது ரெண்டு பாட்டுமே சூப்பர் ஹிட்.
ஸோ அது என்ன பேட்டர்ன் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கார் தெரியுமா? ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஃபேமஸ் டைரக்டர் யாருன்னா வித்யாசாகர். ஸோ வித்யாசாகர் அப்படின்ற அந்த சோஷியல் ரிஃபார்மரோட பேரை தான் அவங்க அப்பா வந்து இவருக்கு வச்சார். ஸோ 1994-1995 பார்த்தீங்கன்னா நிறையா இவரோட பாட்டு, மலரே மௌனமா, ஜெய்ஹிந்த், எல்லாமே யார் பண்ணது? அர்ஜுன் சார் பண்ணது. ஸோ அர்ஜுன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு. மூணாவது க்வெஸ்சன், அண்ணனோட பாட்டு சித்திரையில் என்ன வரும், இது ரெண்டுக்கும் என்ன காமன் கேட்டிருந்தேன். ரெண்டுலேயுமே அவர் வந்து ஃபோக் வாய்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோக் வாய்ஸில் ஆரம்பித்து நாட்டுப்புற பாட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா நார்மல் ஃபோக் வரும். இதில் வந்து நாட்டுப்புற பாட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா மெலடி வரும். ஸோ அதுதான் இது ரெண்டுக்குமான காமனான விஷயம். ஸோ நீங்கள் எதுவுமே ஆன்சர் பண்ணலை. ஸோ ஜனுஷிகா ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் ஜனுஷிகா, உங்களுக்கான திங் வந்து உங்களுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா மொழி அப்படின்ற படத்துலேருந்து தான் உங்களுக்கு மூணு க்வெஸ்சன் வரப்போகுது. வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி அபவுட் த ட்ராக் மொழி? மொழி படத்தில் இருக்கிற பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? அதில் அவர் அஞ்சு பாட்டு இருக்கு, அந்த அஞ்சு பாட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்ல முடியுமா மற்ற மூவியை விட? ஓகே, டைம்ஸ் அப். ஸோ ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து, ஹூ சாங் த தெலுங்கு வெர்ஷன் ஆஃப் காட்ரின் மொழி? காட்ரின் மொழி அப்படின்ற ஒரு தெலுங்கு வெர்ஷன் பாடின ஃபீமேல் சிங்கர் யார்? ஃபீமேல் வெர்ஷன் காட்ரின் மொழி தெலுங்கில் பாடின சிங்கர் யார்? ஓகே, ராங் ஆன்சர். தமிழில் தான் அவங்க பாடியிருக்காங்க, நான் தெலுங்கில் பாடது யார் கேட்டேன். ஸோ உங்களுக்கான மூணாவது க்வெஸ்சன், விச் சாங் இன் மொழி இஸ் பேஸ்ட் ஆன் மலையாளம் சாங் சத்யம் சிவம் சுந்தரம் ஐம் திங்கிங் ஆஃப் யூ? அதாவது மலையாளம் மூவிலேருந்து ஒரு பாட்டு இருக்குது சத்யம் சிவம் சுந்தரமில், ஐம் திங்கிங் ஆஃப் யூன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அந்த பாட்டை பேஸ் பண்ணி மொழியில் ஒரு பாட்டை எடுத்தாங்க. ஸோ அந்த பாட்டோட பேர் தெரியுமா? எஸ்பிபி சார் பாடியிருக்காரு. ஸோ அது என்ன பாட்டு தெரியுமா? ஓகே, தேங்க்ஸ் அப். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கண்ணால் பேசும் பெண்ணே என்னை மன்னிப்பாயா. ஸோ அந்த பாட்டை வந்து ஐம் திங்கிங் ஆஃப் யூ அப்படின்ற பாட்டை வச்சு தான் எடுத்தாங்க. தெலுங்கு வெர்ஷன் ஆஃப் காட்ரின் மொழி பாடினது வந்து சின்மையை பாடியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி அபவுட் ட்ராக் மொழி அப்படின்னா, இதில் டுவேட்டே கிடையாது மொழியில், ஒன்லி சோலோஸ் மட்டும்தான், அண்ட் ஒரே ஒரு ஃபீமேல் சோலோ, இது எல்லாமே மேல் சோலோஸ். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ரவுண்டில் டீம் ஏ எதுவுமே வாங்க முடியல. பார்க்கலாம் டீம் பி வாங்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டீம் பி நெக்ஸ்ட், அக்ஷயா உங்களுக்கான க்வெஸ்சன் இதோ. நேம் அ பிளேபேக் சிங்கர் ஹூஸ் நேம் டினோட்ஸ் அ ஃபோர் நோட் ராகா. அதாவது இவங்க ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர். ஸோ இவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நோட் ராகா அப்படின்ற அர்த்தம் வரும் இவங்களோட பேர். பிளேபேக் சிங்கர் மேலு அது அவங்க கொடுக்கல. நேம் அ பிளேபேக் சிங்கர் ஹூஸ் நேம் டினோட்ஸ் அ ஃபோர் நோட் ராகா, நாலு நோட் ராகா. இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள். ஸோ அவர் தான் அவர் கண்டுபிடிச்சது, அவரோட ஞாபகார்த்தமாக தான் இவங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க. ஸோ ஓகே, டைம்ஸ் அப். ஸோ ரெண்டாவது கேள்வி, டூ சிங்கர்ஸ் ஒன் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் கன்சிக்யூட்டிவ்லி. அதாவது ரெண்டு வருஷம் தொடர்ச்சியாக இந்த இது இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, இது வரைக்கும் ரெண்டு பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஒன்று மகதி, இன்னொன்று யார்? உங்களுக்கான லாஸ்ட் க்வெஸ்சன், நேம் த கலர்ஸ் டிவி ப்ரோக்ராம் வேர் மகதி இஸ் அ ஜட்ஜ் எஸ்பெஷலி மேட் ஃபார் பஜன். பஜனுக்காகவே ஒரு ரியாலிட்டி ஷோ, அதில் மகதி ஜட்ஜாக இருக்காங்க. ஸோ அந்த கலர்ஸ் டிவியில் அந்த ஷோவோட பேர் சொல்ல முடியுமா? நோ, இட்ஸ் ஒன்லி ஃபார் பஜன் சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேயே பாதி ஆன்சர் இருந்தது. ஸோ உங்களுக்கு எல்லா க்வெஸ்சன்லேயும் க்வெஷன்லேயே ஆன்சர் இருந்தது, ஃபோர் நோட் ராகான்னு இருந்தது. ஸோ பாலமுரளி கிருஷ்ணா கண்டுபிடிச்ச ஃபோர் நோட் ராகா மகதி. ஸோ அவங்க அப்பா வந்து பாலமுரளி கிருஷ்ணாவோட ஸ்டூடெண்ட். ஸோ அதனால தான் அவர் மகத்தின்னு பாலமுரளி கிருஷ்ணா சார் தான் பேர் வச்சார். ஸோ அது ஃபோர் நோட் ராகா.
ஸோ ரெண்டு சிங்கர்ஸ் கன்சிக்யூட்டிவ் டே வாங்கினது பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா அண்ட் மகத்தி ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ மகத்தி மேம் வந்து நேராக வரட்டுமா அப்படின்ற பாட்டுக்கும் நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே அந்த ரெண்டு பாட்டும் கன்சிக்யூட்டிவாக வாங்கினாங்க. அடுத்ததாக கலர்ஸ் டிவி ப்ரோக்ராம் மகத்தி மேம் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஜட்ஜாக பண்ணது வந்து பஜன் சொல்லியிருந்தேன், அதுலேயே ஆன்சர் இருந்தது பஜன் சாம்ராட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் எதுவுமே வின் பண்ண முடியல, பார்க்கலாம் உங்கள் டீமில் இருக்கிறவங்க இன்னும் வின் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் சமயா, சமயாக்கான க்வெஸ்சன்ஸ். ஹாய் சமயா, உங்களுக்கான க்வெஸ்சன் போடலாமா? ஹாய் சமயா, உங்களுக்கான க்வெஸ்சன் போடலாமா? யா, உங்களுக்கான கேள்வி, விச் மியூசிக் டைரக்டர் டெபியூட் வித் அ ஃபேமஸ் ஹிட் சாங் லாலா நந்தலாலா ஃப்ரம் நரசிம்மா? நரசிம்மாவில் லாலா நந்தலாலா அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ ஃபேமஸான பாட்டு. ஸோ அந்த பாட்டு மூலயமா அறிமுகமான மியூசிக் டைரக்டர் யார்? நோ. உங்களுக்கு அந்த ரெண்டாவது கேள்வி, விச் மணி சர்மா, மியூசிக் டைரக்டர் மணி சர்மா இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட எந்த சாங் இரானியன் ஜிம்மில் ப்ளே பண்ணாங்க? இப்போ ரீசெண்டாக அவரோட பாட்டு ஒன்று ஜிம்மில் ப்ளே பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அது என்ன பாட்டு? அதை பற்றி நிறைய ஆர்டிக்கல்லாம் கூட வந்தது, தமிழ் பாட்டு இரானில் ஜிம்மில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, சம்மருக்கு அந்த பாட்டை மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டு. அடுத்த மணி சர்மா ஹஸ் கம்போஸ்ட் அ ஆந்தம் ஃபார் ஒரு ஐபிஎல் டீமுக்காக அவர் ஆந்தம் கம்போஸ் பண்ணியிருக்காரு, அது எந்த ஐபிஎல் டீம் சொல்ல முடியுமா? ஓகே, சிஎஸ்கே சொல்லியிருக்கீங்க, சிஎஸ்கே இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ அது ஒன்று தான் உங்கள் டீம்லேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் டீமுக்கு 30 points கிடைக்குது. பட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து லாலானந்த லாலாவில் டெபியூட் ஆன மியூசிக் டைரக்டர் வந்து மணி சர்மா. ஸோ அவரை பற்றினா ரெண்டு க்வெஸ்சன் வந்தது. இரானியன் ஜிம்மில் ப்ளே பண்ண சாங் வந்து மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அந்த சாங் தான். அடுத்ததாக இவர் கம்போஸ் பண்ணது வந்து சிஎஸ்கேக்கு கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததாக பதில் சொல்ல போகுது டீம் பிலேருந்து ஆனந்தவல்லி. 30 points. நெக்ஸ்ட் இஸ் ஆனந்தவல்லி. உங்களுக்கான கேள்வி, ஹூ இஸ் காந்தாராம் ஸ்ரீ பிரசாத்? காந்தாராம் ஸ்ரீ பிரசாத் அப்படிங்கிறவர் யார்? காந்தம் ஸ்ரீ பிரசாத் அப்படின்றவர் யார்? ஓகே, ஈஸியான உங்களுக்கு தான் இருக்கவே ஈஸியான கேள்வி. ஓகே, ரெண்டாவது கேள்வி, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி ஆஃப் தேவி ஸ்ரீ பிரசாத்? தேவி ஸ்ரீ பிரசாதோட ஃபர்ஸ்ட் மூவி மூணாவது கேள்வி இருக்கிறதுல உங்களுக்கு தான் ஈஸியான கேள்வி. தேவிஸ்ரீ பிரசாத், தேவிஸ்ரீ பிரசாத் வந்து தமிழ்ல ஒர்க் பண்ண முதல் படம் இது, தமிழ் டெபியூ ஆஃப் தேவிஸ்ரீ பிரசாத் என்ன? தேவிஸ்ரீ பிரசாத் கேட்டேன் அதுவும் க்வெஸ்சன்லேயே ஆன்சர் இருந்தது. ஸோ டிஎஸ்பியோட முதல் தமிழ் படம் அது என்ன படம் அப்படின்னா விஜய் சார் நடிச்ச பத்ரி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ உங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல. ஸோ பார்க்கலாம் அடுத்ததா விக்ரம் அவங்க டீமுக்கு எவ்வளோ ஜெயிச்சு கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். விக்ரம், உங்களுக்கான கேள்வி, ஸ்டுடியோ ஹெச் என்பது என்ன? வாட் இஸ் ஸ்டுடியோ ஹெச்? ரெண்டாவது கேள்வி, ஃபார் விச் மூவி ஹாரிஸ் ஜெயராஜ் ரிசீவ்ட் அ ஃபிலிம் ஃபேர் அவார்ட் பிரேக்கிங் த 9 இயர்ஸ் கண்டினியூஸ் ரெக்கார்ட் ஆஃப் ஏ ஆர் ரஹ்மான்?
ஏஆர் ரஹ்மான் தான் நைன் இயர்ஸாக கண்டினியூஸாக ஃபிலிம்ஃபேர் வாங்கிட்டு இருந்தாரு. அதை உடச்சு ஆர்எஸ் ஜெயராஜ் ஒரு படத்துக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினார். அது என்ன படம்? நோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் இஸ் ஃபர்ஸ்ட் டு பி ரிலீஸ் அஸ் சிங்கிள் ட்ராக், அதாவது முதன் முதல்ல சிங்கிள் ட்ராக்காக தமிழில் வெளியே வந்த பாட்டு இந்த பாட்டு தான். ஸோ அது என்ன பாட்டு? ஹாரிஸ் ஜெயராஜோட பாட்டு சிங்கிள் ட்ராக்காக சிங்கிள் ட்ராக்காக முதன் முதல்ல வெளிவந்தது தமிழ்லேயே அந்த பாட்டு தான். ஸோ அது என்ன பாட்டு? இல்லை. ஸோ உங்களுக்கும் ஈஸியான க்வெஸ்சனாக இருந்தது. ஸ்டுடியோ ஹெச் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட ஸ்டுடியோ. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி வந்தது. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் எந்த படத்தில் ஃபிலிம் ஃபேர் வாங்கினாருன்னு கேட்டேன். ஸோ மின்னலே இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மின்னலேக்காக தான் அவர் வாங்கினார். ஸோ எந்த பாட்டு வந்து சிங்கிள் ட்ராக்காக வந்ததுன்னு கேட்டேன். ஸோ அந்த படத்துலேயே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பாட்டு மட்டும் சிங்கிள் ட்ராக் மாதிரி இதுவே போட்டிருப்பாங்க, லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ விக்ரமா அவங்க டீமுக்கு எதுவுமே வாங்கலை. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ராஜி எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ராஜி உங்களுக்கான கேள்வி, நேம் அ சிங்கர் வென் ஐ சே ஏஆர் ரஹ்மான் செட் மீ ஃப்ரீ. ஏஆர் ரஹ்மானோட செட் மீ ஃப்ரீன்னு ஒரு ஆல்பம் இருக்குது. ஸோ அதை சொன்னால் உங்களுக்கு என்ன சிங்கர் ஞாபகத்துக்கு வருவாங்க? ஆக்சுவலி ஏஆர் ரஹ்மான் டாப் ஃபிஃப்டீன்லேயே அவங்க பேர் வந்திருக்கணும், பட் ஏன் மக்கள் சொல்லலான்னு தெரில. நேம் அ சிங்கர் வென் ஐ சே ஏஆர் ராஜ் செட் மீ ஃப்ரீ. ஃபீமேல் சிங்கரா? வெறும் சிங்கர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட். இட்ஸ் ஹரிஹரன். நோ 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 நோ. நான் உங்களுக்கு க்ளூ கூட கொடுத்தேன், அந்த 15 பேரில் உங்க பேர் இல்லைன்னு சொன்னேன். ஸோ அந்த 15 பேரில் ஹரி சார் பேர் இருந்தது, நீங்கள் அதை வச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த ரெண்டாவது கேள்வி, மால்குடி அப்படின்னு ஒரு பிளேஸை வந்து உலகத்திலேயே இல்லை, அப்புறம் ஏன் நம்ம மால்குடி சுபா மேம மால்குடி சுபா அப்படின்னு கூப்பிடுறோம்? மால்குடி சுபானாலதான் மால்குடி டேஸ் அப்படின்ற ஆல்பம் பண்ணாங்க. ஸோ அதனால அது கரெக்டான ஆன்சர் இல்லை. பட் ஓகே, ஐ கேன் கிவ் யூ த மார்க்ஸ். ஸோ மூணாவது கேள்வி, விச் ஃபேமஸ் கேரளா கர்நாடிக் மியூசிஷியன் இஸ் த மதர் இன் லா ஆஃப் மால்குடி சுபா. மால்குடி சுபாவோட மதர் இன் லா வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் கர்நாடிக் மியூசிஷியன் கேரளாவில், அவங்க யாருன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தானே யாரோ யாரோட பாட்டு வந்தது? எனக்கு ஆமா, அப்ப கூட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன், அதோட ஆன்சர் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஒரு தெலுங்கு சாங் அவங்க பாடினாங்க, சோ அதுல இருந்து மால்காடி அப்படின்றது வந்து மால்குடி மால்குடின்னு ஆயிடுச்சு. சோ அவங்களோட மதுரைலாவோட பேர் வந்து கமலா கைலாசநாதன் அப்படின்றது தான் அவங்க மதுரைலாவோட பேரு. ஸோ அவங்க ஒரு ஃபேமஸ் கர்நாடிக் மியூசிஷியன். ஸோ நீங்களும் எதுவுமே ஸ்கோர் பண்ணல, இப்போ அனகா ஸ்கோர் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சமயம் மட்டும்தான் இந்த ரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, வேறு யாருமே ஸ்கோர் பண்ணல. பார்க்கலாம் அனகா உங்களுக்கான கேள்வி, விச் ஃபேமஸ் ஆக்டர் சிங்கர் இஸ் அ டாட்டர் ஆஃப் சங்கீத கலாநிதி கே வி நாராயணசுவாமி. சங்கீத கலாநிதி கே சிங்கர், விச் ஃபீமேல் சிங்கர் இஸ் அ டாட்டர் சொல்லிட்டேன். ஸோ அதனால ஃபீமேல் சிங்கராக தான் இருக்கும். ஸோ சங்கீதா அனுராதா சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி. யா, கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். கேபி இன்ட்ரடியூஸ்ட் அனுராதா டு எ சீரியல் விச் இஸ் அ சீக்வல் கேரக்டர் ஆஃப் ஃபேமஸ் மூவி. ஸோ அது என்ன மூவி சொல்ல முடியுமா? கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான மூணாவது கேள்வி, அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் அண்ட் சிங்கிங் அனுராதா இஸ் ஃபேமஸ் ஃபார்?
ஓகே ஓகே இந்த ரவுண்ட்ல அதிகமா ஸ்கோர் பண்ணது அனகா தான் மூணு க்வெஸ்சனுக்கும் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்க சோ 90 பாயிண்ட்ஸ் டு விக்ரம் டி थैंक यू थैंक यू சோ இந்த ரவுண்ட்ல சமயா 30 பாயிண்ட்ஸ் அண்ட் அனகா 90 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க சோ லெட் அஸ் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ரவுண்ட் சோ நெக்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி we have something ஏற்கனவே வந்து ரெண்டு பேர் விளையாடுனீங்க இல்லையா ஸோ இப்போ லாஸ்ட் டைம் லிசனராக இருந்தவங்க எல்லாம் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க ஸோ இன்னொருத்தர் கேன் பி ஐடல் ஃபார் திஸ் ரவுண்ட் ஸோ உங்கள் டீம்லேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான்னு நீங்களே டிசைட் பண்ணலாம் ஸோ லெட் மீ ஆஸ்க் நிஷாந்தினி உங்கள் டீமில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா இந்த ரவுண்ட் ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் நீங்கள் இன்னொருத்தர் யார் நானும் மனிஷாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஓகே நீங்கள் மனிஷாவும் அடுத்ததாக டீம் பி டீம் பியில் வந்து லாஸ்ட் டைம் லிசனராக இருந்தது அக்ஷயா ஸோ அக்ஷயா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணும் அக்ஷயா உங்கள் டீமில் நீங்களும் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க ஓகே நெக்ஸ்ட் டீம் சி டீம் சியில் லாஸ்ட் டைம் லிசனராக இருந்தது அனகா ஸோ அனகா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஸோ விக்ரம் ஆர் ராஜீவ் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஐந்து கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த அஞ்சு கேள்விகளுக்கும் மக்கள் வந்து எங்களுக்கு ஆறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அது நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாமே வந்து காமனான க்வெஸ்சன்ஸ் தான் சாரி திரு நடுவில் கேட்கல திரு சாரி கேட்கல ஒரே ஒரு ரிப்பீட் பண்ண முடியுமா நெட்வொர்க் ரொம்ப மோசமாக இருக்கீங்க சாரி உங்களுக்கு ஐந்து கேள்விகள் கேட்போம் ஸோ அந்த ஐந்து கேள்விகளுக்கும் மக்கள் ஆறு ஆறு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதிலிருந்து நீங்கள் ஒரு ஆன்சர் கெஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் கெஸ் பண்ணுற ஆன்சர் விக்ரம் சொல்லக்கூடாது நான் க்வெஸ்சன் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் யார் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ண போகிறீங்க யார் செகண்ட் ஆன்சர் பண்ண போகிறீங்கன்னு இப்போ விக்ரம் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ண போகிறாருன்னா விக்ரமோட பதில் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இமீடியட்டாக நீங்கள் உங்களோட பதில் சொல்லிடணும் ஸோ அந்த ரெண்டு பதிலையும் இவங்க நோட் பண்ணிப்பாங்க உங்கள் டீமில் லிசனராக இருக்கவங்க அந்த ரெண்டு பதிலையும் நோட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா இந்த இது பண்ண போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ் டக்கு டக்குன்னு வரும் நீங்கள் ஆன்சர்ஸ் டக்கு டக்குன்னு சொல்லணும் சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் சொல்லாமல் லேட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஜீரோ நில்லாயிடும் ஸோ க்வெஸ்சன் கேட்டதுக்கப்புறம் டக்குன்னு பதில் சொல்லணும் ஸோ நோ திங்கிங் பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன் திஸ் இஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது ஹாப்பனிங் மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும் ஸோ ஸோ அது மாதிரி தான் பண்ண போகிறீங்க ஸோ டீம் ஏல ஃபஸ்ட்டு யார் ஆன்சர் பண்ண போகிறா அதை தொடர்ந்து யார் ஆன்சர் பண்ண போகிறா மனிஷா ஆன்சர் பண்ணுவாங்க அது தொடர்ந்து நான் பண்றேன் ஓகே டீம் பி ஆனந்தி பண்ணுவாங்க தொடர்ந்து நான் பண்றேன் ஓகே டீம் சி ஃபர்ஸ்ட் அனகா பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நான் பண்றேன் ஓகே லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அதிகமா பாயிண்ட்ஸ் வாங்குனது டீம் சி அதனால டீம் சில இருந்து ஆரம்பிக்க போறோம் இது ஸோ க்வெஸ்சன் கேட்ட உடனே டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்கள் சொல்லிடணும் ஒரு ஆன்சர் தான் சொல்லணும் ஒரு ஆன்சர் தான் சொல்ல முடியும் விக்ரமோட சொன்ன விக்ரம் சொன்ன அதே ஆன்சரை நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது ஒரே ஆன்சர் தான் நீங்கள் சொல்ல போறீங்க ஓகே க்வெஸ்சன் கேட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு என்ன பதில் வருதோ அதை கொடுத்துடணும் கடைசியில நீங்க சொன்னது மக்கள் எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது மக்கள் மக்களுக்கு டாப் சிக்ஸ்ல என்ன இருக்கும் மக்கள்
கிட்ட கேட்டா அவங்க டாப் சிக்ஸ்ல எது வச்சிருப்பாங்க அப்படின்றத சொன்னோம். உங்க ஃபேவரைட்ஸ் இல்ல, மக்களோட ஃபேவரைட்ஸ் எதுவா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. ஸோ டீம் ஏக்கான முதல் கேள்வி நீங்க யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சன் நாங்க போயிடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறது விக்ரம் என்றது உங்களுக்கான அஞ்சு கேள்வி. ஸோ டக்கு டக்குன்னு பதில் சொல்ல போறீங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்றால் உங்கள் நினைவுக்கு வரும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எது? ஓகே. ரெண்டாவது கேள்வி, உங்கள் விருப்பமான பாடகர்களிடம் இருந்து எதை சேகரிப்பீர்கள்? உங்களோட ஃபேவரட் சிங்கர்ஸ் இருந்து எதை கலெக்ட் பண்ணுவீங்க? விக்ரம் உங்களோட ஆன்சர் number of songs recorded. ஓகே, எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சாங்ஸ் ரெக்கார்டட் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் உங்கள் மூணாவது கேள்வி, மியூசிக் சம்பந்தமாக நடக்கும் தொழில்கள் என்றால் உங்கள் நினைவுக்கு வரும் தொழில் எது? மியூசிக் வச்சு பண்ற பிசினஸ். உங்களுக்கு நாலாவது கேள்வி, காரில் இருப்பவர் மியூசிக் கேட்கிறார் என்பதை எப்படி அறியலாம்? காரில் இருப்பவர் மியூசிக் கேட்கிறார், கார் கார் கார்ல ஒருத்தர் இருக்காரு அவர் மியூசிக் கேட்கிறார் அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? செய்ய முடியாத விஷயங்கள், ராக் மியூசிஷியன் ஆர் பெர்ஃபார்மர் செய்யும் கிளாசிக்கல் மியூசிஷியன் செய்ய முடியாத விஷயங்கள். ஓகே விக்ரம் உங்களோட ஆன்சர். ஆ நின்னுட்டே பெர்ஃபார்ம் பண்றது. ஓகே ஸ்டாண்டிங் அண்ட் பெர்ஃபார்ம். ஓகே இது சொல்லிருக்கீங்க. சோ பார்க்கலாம் உங்க டீம் எவ்வளவு வாங்கிருக்கீங்கன்னு பார்க்கலாம். சோ ஆன்சர் ரெடியா? யா. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது எது? சோ நீங்க சொன்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன? வயலின், கீபோர்ட். ஓகே வயலின் 15 பேர் சொல்லியிருக்காங்க, கீபோர்ட் அண்ட் பியானோ 29 பேர் சொல்லியிருக்காங்க. டாப் ஆன்சர் என்னன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? கிட்டார். தமிழ்நாட்டுல ஃப்ளூட். தமிழ்நாட்டுல ட்ரம்ஸ். ட்ரம்ஸ் வீணை இஸ் தி டாப் ஆன்சர். சோ ரெண்டாவது ஆன்சர் வந்து பியானோ அண்ட் கீபோர்ட், மூணாவது ஆன்சர் வந்து கிட்டார், நாலாவது ஆன்சர் வந்து ஃப்ளூட், அஞ்சாவது ஆன்சர் வயலின், வீணா. வீணா வாஸ் த டாப் ஆன்சர். ஸோ லாஸ்ட் ஆன்சர் வந்து நாதஸ்வரம். நாதஸ்வரம் வாஸ் த லாஸ்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு அந்த ரெண்டாவது கேள்வி, உங்கள் விருப்பமான பாடகர் பாடகிகளிடம் எதை சேகரிப்பீர்கள்? எக்ஸ்பிரஷன்ஸ், நம்பர் ஆஃப் சாங்ஸ் ரெக்கார்டட். இல்லை ரெண்டுமே சொல்லலை. நாங்கள் வந்து பப்ளிக் வியூவில் இருந்து கேட்டிருந்தோம். பாடகர்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்பர் ஆஃப் சாங்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் சாங்ஸ் வந்து 31 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இருக்குது. ஸோ உங்களுக்கு 31 பாயிண்ட்ஸ். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து சிங்கர்ஸ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நார்மல் ஆடியன்ஸ் அவங்கக்கிட்ட அதை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ டாப் ஆன்சர் வாஸ் சாங்ஸ். அவங்களோட பாட்டு கலெக்ட் பண்ணுவாங்க, எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன் கரெக்டு. ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆப்ஷன் இல்லை. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா போஸ்டர், அவங்களோட போஸ்டர் எதாவது வந்தால் அதை கலெக்ட் பண்ணுவாங்க. மூணாவது ஆன்சர் ஃபோட்டோ, அவங்களோட ஃபோட்டோ கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக என்ன ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் வந்தாலும் ஸோ கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஆட்டோகிராஃப், அவங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து அவங்க ஏதாவது ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அதே மாதிரி ஜுவல்ஸ் இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் சாரி, அவங்க சாரி போட்டிருந்தாங்கன்னா அதே மாதிரி ட்ரெஸ்ஸோ சாரியோ ஸோ அது கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மூணாவது கேள்வி வந்து மியூசிக் சம்பந்தமாக நடக்கும் தொழில்கள் சில. சினிமா கம்போசிங் வந்து 25 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இதை தவிர நீங்கள் விட்ட ஆன்சர்ஸ் என்னன்னா செகண்ட் டாப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் டாப் என்னவா இருக்கும் யாராவது சொல்ல முடியுமா? சினிமா,
ஃபோர்த் வந்து ஸ்ட்ரீமிங் ஆப் இருக்குது. ஸோ இப்போ நிறையா இருக்குது, கானா யூடியூப் அதுக்கெலாம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டிஜே, டிஜே வந்து அந்த இது போடுவாங்க. அடுத்த சிடி கடை வச்சுருக்கவங்க சிடி செல் பண்ணுறவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மக்கள்ஸ் அண்ட் ஆப்ஷன். அடுத்ததாக காரில் இருப்பவர் மியூசிக் கேட்கிறார் என்பதை எப்படி அறியலாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவங்க காது கொடுத்து கேட்கலாம் அவங்க பாட்டு வச்சிருக்காங்க அப்படின்றத. ஸோ மூணாவது வந்து ஃபிங்கர் ஃபிங்கர் டேப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கையை வந்து டேப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து காலில் தட்டிகிட்டே இருப்பாங்க, லெக் டேப்பிங். ஸோ காலில் வந்து தட்டிகிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக நாய்ஸ், ரொம்ப சவுண்டாக வச்சுருந்தாங்கன்னா அந்த பாட்டை கேட்கலாம். ஸோ அதுதான் கேட்ட க்வெஸ்சன். ராக் மியூசிஷியன் ஆர் பர்ஃபார்மர் செய்யும் கிளாசிக்கல் மியூசிஷியன் செய்ய முடியாத விஷயங்கள். ஹேண்ட்லிங் லவுட்னஸ் ஒன்னு, இன்னொன்னு ஸ்டாண்டிங் இன் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸ்க்ரீம் அது இருக்கு. ஸோ சத்தமாக ஸ்க்ரீம் பண்ணுவாங்க. ஸோ சத்தமாக பாடலாம் பட் கிளாசிக்கல் மியூசிஷியன் பாட முடியாது, அது கரெக்டான ஆன்சர். இன்னொன்று ஸ்டாண்டிங் அண்ட் சிங்கிங் அது இல்லை எங்கள் ஆப்ஷனில். ஸோ மீதி என்னென்ன ஆன்சர் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு டப் டப் டப்புன்னு அடிக்கலாம் பட் இவங்க அது மாதிரி பண்ண முடியாது, சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஜம்ப், குதிக்கலாம், குதிக்கலாம் பட் இவங்க குதிக்க முடியாது. இன்னொன்று டான்ஸ், இவங்க டான்ஸ் ஆடலாம் அவங்க டான்ஸ் ஆட முடியாது, உட்காந்து தான் பாடணும். ஸோ அடுத்து கோரஸ், ஆடியன்ஸோட கோரஸ் பாடலாம் பட் கிளாசிக்கல் மியூசிஷியன் ஆடியன்ஸோட சேர்ந்து கோரஸ் பாட முடியாது. அடுத்ததா 31 ட்ரெஸ்லாம் போடலாம் பட் இவங்க அந்த மாதிரி போட முடியாது, ஒன்லி எலிகண்டான ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் போட முடியும். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ போன வாட்டி சமயா டீம் வாங்கினதுனால நெக்ஸ்ட்டு சமயா டீமுக்கு தான் நெக்ஸ்ட்டு விளையாட போகிறோம் நம்ம. ஜஸ்ட் அ மூமெண்ட். ஸோ முதல் கேள்விக்கு நீங்கள் வாங்கின பாயிண்ட்ஸ் 15-29. ஸோ ரெண்டாவது இதுக்கு நீங்கள் 31 பாயிண்ட்ஸ் மட்டும் வாங்கியிருக்கீங்க. மூணாவது இதுக்கு நீங்கள் வின் பண்ண பாயிண்ட்ஸ் 31-25. நாலாவது க்வெஸ்சனுக்கு நீங்கள் வின் பண்ண பாயிண்ட்ஸ் 31-29. அஞ்சாவது க்வெஸ்சனுக்கு நீங்கள் வின் பண்ண பாயிண்ட்ஸ் 31. ஸோ அடுத்ததாக இப்போது சமயாவோட டீமோட விளையாட போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயாவும் ஆனந்தவள்ளியும் விளையாட போகிறாங்க. ஸோ அக்ஷயா ஆனந்தவள்ளி ரெடியா? சமயா நீங்கள் ரெடியாக நோட் பண்ணுறதுக்கு ஆன்சர். உங்களுக்கான கேள்வி, இசை கேட்டுக்கொண்டே செய்ய முடியாத விஷயங்கள் சில. மியூசிக் கேட்டுட்டே என்ன விஷயம் நம்மளால பண்ண முடியாது? சீக்கிரம் டைம் போகுது. தூங்குறது, படிக்கிறது. ஓகே, ரெண்டாவது க்வெஸ்சன், கிச்சனில் ஒலி எழுப்போம், கிச்சனில் ஒலி எழுப்போம் நம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பாவிக்கும் சில. கிச்சன்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நினச்சி நம்ம என்ன எதை? தட்டு, கரண்டி. ஓகே, நீங்கள்? என்ன விஷயங்கள் வச்சிருப்பீங்க? நாலாவது கேள்வி, ஒருவர் இசை கேட்கிறார் என்பதை எப்படி அறியலாம்? ஒருத்தர் மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத எப்படி அறியலாம்? அது கூடவே பின்னாடி பாடிட்டு இருப்பாங்க, இல்ல வாயிச்சிட்டு இருப்பாங்க. அக்ஷயா உங்களோட ஆன்சர். இதெல்லாம் டாப் பண்ணுவாங்க இல்ல நடப்பாங்க, ஹெட்செட் போட்டுட்டு. உங்களுக்கான அஞ்சாவது கேள்வி, பார்ட்டியில் நடக்கும் இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் சில. பார்ட்டிஸ்ல நடக்கிற இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் சில. டிஜே உங்களுக்கான கேள்வி, இசை கேட்டுக்கொண்டே செய்ய முடியாத விஷயங்கள் சில. என்ன ஆன்சர் சொல்லிருக்கீங்க?
ஸ்லீப்பிங் ஸ்டடிங் ஓகே ஸ்லீப்பிங் ஆன்சர்ல ஆப்ஷன்ல இல்ல ஸ்டடிங் இருக்கு 20 ஆப்ஷன் 20 பேர் சொல்லிருக்காங்க ஸ்டடிங் பட் டாப் ஆன்சர் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியுமா டீச்சிங் படிக்க முடியாது படிச்சுக்கிட்டே இட்ஸ் நாட் ஸ்டடிங் ரீடிங் ரீட் பண்ணிக்கிட்டே உங்களால் வந்து மியூசிக் கேட்க முடியாது ஸோ ரெண்டு அட் அ டைம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ரெண்டாவது வந்து கான்வர்சேஷன் இன்னொருத்தர பேச முடியாது எப்படி நீங்கள் மியூசிக் கேட்டுங்க ஸோ அடுத்தது டிவி மியூசிக் கேட்டுக்கிட்டே டிவி பார்க்க முடியாது ஸோ மியூசிக் தனியாக டிவி தனியாக பார்க்கலாம் மியூசிக் கேட்டுக்கிட்டே பார்க்க முடியாது படிக்க முடியாது சொல்லியிருக்காங்க அடுத்தா கேட்க முடியாது அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க முடியாது கடைசி வந்து ஆன்லைன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ 10 பேர் ஆன்லைன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாவது கேள்வி கிச்சனில் இருக்கும் ஒலி எழுப்பும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நாம் பாவிக்கும் சில ஓகே கடாய் சொல்லியிருக்கீங்க ஸோ கடாய் வந்து டாப் ஆன்சர் ஸோ 31 பேர் சொல்லியிருக்காங்க தட்டு வந்து 15 பேர் சொல்லியிருக்காங்க பட் செகண்ட் டாப் என்ன சொல்ல முடியுமா செகண்ட் டாப் யாராவது எவர்சில்வர் டப்பா எவர்சில்வர் டப்பா இல்ல இல்ல முக்கியமான ஒண்ணு சப்பாத்தி கட்ட லாஸ்ட் ஸ்பூன் வாட்ச் செகண்ட் டாப் ஸ்பூன் தானே எல்லாரும் கையில இருந்து சும்மா எதுல இருந்தா தட்டிட்டே இருக்கும் சோ அடுத்த கிளாஸ் கிளாஸ் எல்லாத்தையும் போட்டு கிளாஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் அடுத்ததான் வந்து பிளெண்டர் பிளெண்டர் ஆன் பண்ணால் ஜூன்னு ஒரு சவுண்டு வரும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் சவுண்டு வரும் ஸோ பிளெண்டர் சொல்லியிருக்காங்க பிளேட்டு கடைசி ஆப்ஷன் வந்து கப்போர்டு ஓப்பன் பண்ணி சவுண்டு வரும்னு மூடுவாங்க ஸோ தட் வாஸ் த ஆன்சர் அடுத்தா மியூசிக் ரூமில் இருக்கும் சில விஷயங்கள் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஆப்ஷன் ஓகே ஓகே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 31 பேர் சொல்லியிருக்காங்க ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து 25 பேர் சொல்லியிருக்காங்க செகண்ட் டாப் என்னன்னு அதான் ஸ்பீக்கர் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் 25 பேர் சொல்லியிருக்காங்க ஸோ செகண்ட் டாப் என்னன்னு சொல்ல முடியுமா மியூசிக் ரூமில் வேற என்ன வச்சுருப்பீங்க முக்கியமாக பாடுறதுக்கு தேவையான ஒன்று மைக் வாஸ் த செகண்ட் டாப் ஸோ ஃபோர்த் ஆன்சர் வந்து மியூசிக் ஷீட்டு மியூசிக் இது எழுதி வச்சுருப்பீங்களா நோட்டேஷன்ஸ் எல்லாம் ஃபிஃப்த்து ஆன்சர் வந்து லிரிக்ஸ் ஷீட்டை லிரிக்ஸ் எழுதி வச்சுருக்கீங்கள என்ன லிரிக்ஸ் அப்படின்றது ஸோ சிக்ஸ்த் ஆன்சர் வந்து சோஃபா சேர் அங்கே உட்கார்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அது வச்சுருப்பீங்க அடுத்ததாக ஒருவர் இசை கேட்கிறார் என்பதை எப்படி அறியலாம் ஓகே ஸோ நடக்கிறது ஆப்ஷனில் இல்லை பாடுவாங்கன்னு 20 பேர் சொல்லியிருக்காங்க பட் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லை காரில் இருக்கும் போது எப்படி பண்ணுவான்னு சொல்லியிருக்கோம் காரில் இருக்கும் போது ஒரு விஷயம் பண்ண முடியாது பட் அதை வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணும்போது கிளாப் பண்ணுறது வாஸ் த டாப் ஆன்சர் ரெண்டாவது வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க மியூசிக்கை ஸோ தட் வாஸ் செகண்ட் டாப் மூணாவது ஆன்சர் இதுவும் காரில் இருக்கும் போது பண்ண முடியாது கண்ணை மூடிட்டு கேட்பாங்க மியூசிக் ஸோ கண்ணை மூடிட்டு கேட்கறது வாஸ் த தேர்ட் ஃபோர்த்து வந்து பாடிட்டு இருப்பாங்க அது ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து காலில் தாளம் போடுவாங்க சிக்ஸ்த்து வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க ஸோ இந்த சைலண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க மியூசிக் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு இது பண்ணலாம் ஸோ அடுத்ததான் உங்களுக்கு ஐந்தாவது கேள்வி பார்ட்டியில் நடக்கும் இசை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கேட்டிருந்தோம் ஸோ உங்களுக்கான ஆன்சர் சொல்லுங்க ஓகே ஓகே அது 10 பேர் சொல்லியிருக்காங்க ரேப் அண்ட் கரோக்கி 10 பேர் சொல்லியிருக்காங்க பட் டாப் ஆன்சர் என்ன இருக்கும் யாராவது சொல்ல முடியுமா பாடுறது வாஸ் த டாப் ஆன்சர் சிங்கிங் வாஸ் த டாப் ஆன்சர் செகண்ட் டாப் வாஸ் டிஜே தேர்ட் டாப் என்ன சொல்ல முடியுமா தேர்ட் டாப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் ப்ளே பண்றது டான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்களே டான்ஸ் மியூசிக் இருந்தால் டான்ஸ் இருக்குமே கண்டிப்பாக அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாஸ் த ஃபோர்த் டாப் ஃபிஃப்த் டாப் வந்து சவுண்ட் லவுடாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வந்து சவுண்டு ரொம்ப நிறையா வச்சுருப்பாங்க சிக்ஸ்த் வாஸ் கரோக்கி இல்லை ரேப்பு இல்லை ஏதாவது கரோக்கி போட்டு அவங்க பாடிட்டு இருப்பாங்க தட் வாஸ் த சிக்ஸ்த் ஆன்சர் டிஜே 29 பேர் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதோட ஆன்சர்
டோட்டல் பாயிண்ட்ஸ் இப்போ சொல்கிறதுக்கு சொல்ல மாட்டோம், பின்னாடி தான் அது இருக்கு அனௌன்சிங் இட். பட் இப்போ உங்களுக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கலாம். ஸோ சமயா ஃபஸ்ட் க்வெஷ்சனுக்கான பாயிண்ட்ஸ் வந்து 20, ஸோ செகண்ட் க்வெஷ்சனுக்கான பாயிண்ட்ஸ் வந்து 31, 15, தேர்ட் க்வெஷ்சனுக்கான பாயிண்ட் வந்து 31, 25, ஃபோர்த் க்வெஷ்சனுக்கான பாயிண்ட் 20, ஃபிஃப்த் க்வெஷ்சனுக்கான பாயிண்ட் 29, 10. அடுத்ததாக நிஷாந்தினி டீம் விளையாட போறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன க்வெஷ்சன்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜனஷிகா நீங்க நோட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நிஷாந்தினி அண்ட் மனிஷா உங்களுக்கான கேள்வி, மியூசிக் கேட்டுக்கொண்டே நாம் செய்யும் விஷயங்கள் சில. மியூசிக் கேட்டுக்கொண்டே நாம் செய்யும் விஷயங்கள் சில. Driving. Okay. ரெண்டாவது கேள்வி, சிடி தவிர எதில எல்லாம் நாம் மியூசிக் கேட்கலாம்? சிடி தவிர எதில எல்லாம் நாம் மியூசிக் கேட்கலாம்? மொபைல். மொபைல். ஓகே. ஐபேட். ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நாம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் இசை கேட்கிறோம்? நாம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் இசை கேட்கிறோம்? மியூசிக் எங்கெங்கெல்லாம் ஒலிக்கும்? மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. நிஷாந்தினி உங்களோட ஆன்சர்? பார்ட்டிஸ். பார்ட்டி. ஓகே. அடுத்ததாக, ஹாரர் மூவிஸில் கேட்கும் பிஜிஎம்கள் சில. ஹாரர் மூவியில் என்ன பிஜிஎம் அதிகமாக கேட்கும் ஹாரர் மூவிஸ்? நோ ஆன்சர். நிஷாந்தினி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? ஓகே. ரொம்ப பேஸ்ல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டைம்ஸ் அப், டைம்ஸ் அப். சோ அடுத்து வந்து, மேல் ராக் ஸ்டார்ஸ் எப்படியெல்லாம் உடை மற்றும் நகைகளில் தங்களை தனிமைப்படுத்துவார்கள்? மேல் ராக் ஸ்டார்ஸ் எப்படியெல்லாம் உடை மற்றும் நகைகளில் தங்களை தனிமைப்படுத்துவார்கள்? Dress and jewels. இதுல வந்து மேல் ராக் ஸ்டார்ஸ் எப்படி வந்து அவங்கள யூனிக்கா காட்டுவாங்க? ஸோ அதான் உங்களுக்கான கேள்வி. கூலர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு. ஓகே. நீ நிஷாந்தி நீங்க நிறைய நெக்லஸ் ஜுவல்ஸ் போட்டு நிறைய நெக்லஸ் போட்டு ஹேர் ஸ்டைல் டிஃபரண்ட் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறது. ஃபேன்சி ஷர்ட்ஸ் போட்றது. ஓகே. ஏதா ஒரு ஆப்ஷன் சொன்னீங்க. இத்தனை ஏதா ஒரு ஆன்சர் யாது? நெக்லஸ் ஜுவல்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்கேன். ஓகே. சோ முதல் கேள்வி உங்களுக்காக கேட்ட கேள்வி, மியூசிக் கேட்டு கொண்டே நாம் செய்யும் விஷயங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு ஆப்ஷன் சொல்லுங்க. ரெக்கார்ட் ரைட்டிங், டிரைவிங் சார். டிரைவிங், ரெக்கார்ட் ரைட்டிங் சொல்லியிருக்கீங்க. ஸோ டிரைவிங் 10 பேர் தான் சொல்லியிருக்காங்க. பட் த டாப் ஆன்சர் என்ன தெரியுமா? மியூசிக் கேட்டு என்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் மெயினாக? குக் பண்ணலாம். டாப் ஆன்சர் வாஸ் கிளீனிங். கிளீன் பண்ணுறதே பிடிக்காது, எல்லோரும் மியூசிக் போட்டு தான் வீட்டை கிளீன் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் வந்து எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணும்போது மியூசிக் போட்டு எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு குக்கிங், கார்டன், கார்டனிங் பண்ணும்போதும் குக்கிங் பண்ணும்போதும். அடுத்து டான்ஸ், மியூசிக் கேட்டு டான்ஸ் பண்ண மாட்டிங்களா? அடுத்து சாப்பிட்றது, சாப்பிடும் போது மியூசிக் போட்டுக்கிட்டே சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு ட்ராவலிங், டிரைவிங் வந்து 10 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்வெஷ்சனுக்கு 10 தான் உங்களுக்கு கிடைக்குது. ரெண்டாவது, சிடி தவிர எதிலெல்லாம் மியூசிக் கேட்கலாம்? ஓகே. மொபைல் வந்து 25 பேர் சொல்லியிருக்காங்க. MP3 பிளேயர், ஐபேட் வந்து 15 பேர் சொல்லியிருக்காங்க. டாப் ஆன்சர் என்ன சொல்ல முடியுமா யாராவது சொல்லுங்க? யூடியூப் வாஸ் த டாப் ஆன்சர். ஸோ செகண்ட் டாப் வாஸ் ரேடியோ. தேர்ட் டாப் வந்து மொபைல் இல்லை லேப்டாப்பில் கேட்பாங்க. ஃபோர்த்து டிவி. ஃபிஃப்த்து வந்து MP3 பிளேயர் ஆர் ஐபேட். சிக்ஸ்த் வந்து யூஎஸ்பியில் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கான மூணாவது கேள்வி, நாம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் இசை கேட்கிறோம்? உங்களுக்கான ஆன்சர் ஆன்சர் சொல்லுங்க. ஓகே. பார்ட்டி சொல்லியிருக்கீங்க. ஓகே. பார்ட்டி வந்து 15 பேர் சொல்லியிருக்காங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் 20 பேர் சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் பார்ட்டிக்கு முன்னாடி என்ன இருக்குது? இதில் மெயினாக இதில் மியூசிக் கேட்போம். கான்சர்ட் வாஸ் த டாப் ஆன்சர். ஸோ கான்சர்ட் போகிறது தான் மியூசிக் கேட்போம். ஸோ ரெண்டாவது வந்து கடை, கடையிலெல்லாம் மியூசிக் போட்டு மியூசிக் போட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க 24 hours.
மூணாவது வந்து திருவிழா, திருவிழால மியூசிக் இல்லாம திருவிழா இருக்காது. சோ அங்க மியூசிக் கேட்டு. நாலாவது கல்யாணம், அஞ்சாவது வந்து கிளப் சொல்லியிருக்காங்க, ஆறாவது வந்து பார் சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் ஆர் ஆன்சர். சோ அடுத்த கேள்வி, ஹாரர் மூவிஸில் கேட்கும் பிஜிஎம்கள் சில, இங்க எதுவுமே கொடுக்கல. சோ யாராவது சொல்ல முடியுமா ஹாரர் மூவிஸ்ல என்ன பிஜிஎம்? அதிகமா போட்டிருப்பாங்க. ஸோ மூணாவது வந்து காத்து, விண்டு வர சத்தம் பிஜிஎம்ல அதிகமா போடுவாங்க. அடுத்தது அனிமல் சவுண்ட், வியர்டான அனிமல் சவுண்ட் போடுவாங்க. ஸோ அடுத்தது கொலுசு சவுண்ட், கொலுசு சவுண்ட் நிறைய ஆட் பண்ணுவாங்க. அடுத்தது ஜன்னல், ஜன்னல் அடிக்கிற சவுண்டு தான் நிறைய, ஜன்னல் கதவை இதெல்லாம் ஆடுற மாதிரி அடிக்கிற மாதிரி சவுண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த இதுக்கு உங்களுக்கு எந்த எந்த பாயிண்ட்ஸும் இல்லை. மேல் ராக் ஸ்டார் எப்படியெல்லாம் உடை மற்றும் நகைகளில் தங்களை தனிமைப்படுத்துவார்கள்? ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, கூலர்ஸ் 15 பேர் சொல்லியிருக்காங்க, யூனிக் செயின் வந்து 25 பேர் சொல்லியிருக்காங்க. டாப் ஆன்சர் யாராவது சொல்ல முடியுமா? அல்லது நிஷாந்த் சொன்னாங்க, அதை அவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், பட் ஆனால் எடுக்கல. ஃபங்கி ஷர்ட் வாஸ் த டாப் ஆன்சர். ரெண்டாவது டாப் என்னன்னு சொல்ல முடியுமா? ரெண்டாவது டாப் ரெண்டாவது வாஸ் டாட்டூ, டாட்டூ வாஸ் த செகண்ட், செகண்ட் டாப் வாஸ் டாட்டூ, தேர்ட் டாப் வாஸ் யூனிக். திரு ஃபர்ஸ்ட் டாப்பர் என்ன திரு? ட்ரெஸ், ஃபங்கியா ட்ரெஸ் போட்டுப்பாங்க, ஃபங்கி ஷர்ட்ஸ் வாஸ் த டாப் ஆன்சர். நீங்க சொல்லுங்க, பட் ஓகே கடைசியா சொல்லல. யூனிக் ஷோ வாஸ் த தேர்ட் டாப், ஃபோர்த் டாப் வாஸ் இயர் ஸ்ட்ரெட்ஸ் போட்டுருப்பாங்க, ஃபிஃப்த் டாப் வாஸ் கேப், டிஃப்ரெண்ட்டாக கேப் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி கேப் போட்டிருப்பாங்க. சிக்ஸ்த் வந்து பிரேஸ்லெட், டிஃப்ரெண்ட்டான பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க கையில். ஸோ அவங்க பேர் போட்டதோ இல்லை ஏதாவது ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க. ஸோ தட் வாஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டீம் ஏக்கான பாயிண்ட்ஸ், ஸோ முதல் கொஷினில் 10 பாயிண்ட்ஸ். ஸோ ரெண்டாவது கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 25, 15. மூணாவது கொஷினில் 15, 20. நாலாவது கொஷினில் எந்த பாயிண்ட்ஸும் இல்லை. அஞ்சாவது கொஷினில் 15, 25. ஓகே, திஸ் வாஸ் யுவர் பாயிண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் அ மொமெண்ட், டீம் 125 சார். டீம் ஏக்கு டீம் ஏஸ் ஃபஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் 15. ஓகே, 15. டீம் சியோட பாயிண்ட்ஸ் 15, 29, 31 31 25 31 29 31. டீம் சியோட பாயிண்ட்ஸ் 30 20 31 15 31 25 20 29 10. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த சுற்றுக்கு போக போகிறோம். ஸோ அடுத்த சுற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஓகேவா இருக்கா? வைஃபைல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன்.